Tobacco use leads to cancer, heart attacks, lung disorders, and other deadly diseases. The characters shown in this film or program do not support the use of any type of tobacco products such as bidi, cigarettes, khaini, zarda, etc., or their promotion in any manner. நீ எப்படா எந்திரிச்ச? தூங்கினா தானே எழுந்திருக்கிறதுக்கு. உடம்பெல்லாம் செம வலி, எனக்கு கை கால அசைக்கவும் முடியல, நடக்கவும் முடியலடா, ஒரே நடுக்கமா இருக்கு. ஆமா, நம்ம வைத்தியர் என்ன பண்றாரு? யாருக்கு தெரியும், என் முதுகு வலி வேற. இவன் சீக்கிரம் எழுந்து தொடர்ந்தா நல்லா இருக்கும். காசு அப்புறம் தரேன்டா. ஐயோ ஓ, ஏ பார்த்து பிடிச்சி போகடா. ஐயோ ஐயோ அம்மா, ஐயோ பசிரே. ஆள் இருக்காரா? இருக்காரு. காலையில் வாக்கிங் போனவர் இப்போ தான் வந்திருக்காரு. ஓ, ரொம்ப நல்லதுப்பா. ஓ, முதல்ல நீ போயிட்டு வா. ஆ, உள்ள கூட்டுவாங்க, உள்ள கூட்டுவாங்க, வாங்க. அண்ணே, ஒரு மனுஷனுக்கு இவ்வளோ வேதனை இருக்கக்கூடாது. கொஞ்சம் லேட்டாக வந்த மாதிரி தெரியுது. உட்காருங்க. இதில் எது இதானா? சீக்கிரம் சீக்கிரம் கூடு, சீக்கிரம் கூடு, சீக்கிரம் சீக்கிரம். குடிங்க, ஒரே கல்ப். சொல்லுங்க. நான் பெத்த மகனே, அப்பனுக்கு இப்படி ஊத்தி கொடுக்கறியே, நான் உனக்கு சாபம் கொடுக்கறேன்டா. எனக்கு சாபம் கிடைச்சாலும் உங்களுக்கு மோட்சம் கிடைச்சிருச்சுல. அடுத்து பாலு. அடா பாலு, பால் கொண்டு வந்துட்டியா? இன்னைக்கு ஏண்டா இவ்வளோ லேட்டாக வர? பெரியவரு, இது சொசைட்டி பால் இல்லை, என் வீட்டு பசுமாட்டிலேருந்து கறந்து எடுத்துகிட்டு வந்த பால், அதான் நேரம் ஆயிடுச்சு. நீ எவ்வளோ லேட்டானா வா, நீ எனக்கு பால் கொண்டு வந்து கொடுத்தா சரி. உன் பாலில் தானே ஒரு லிட்டருக்கு 30 லிட்டர். நம்ம பாலோட விசேஷமே. தங்கவேல், டே தங்கவேல, டே தங்கவேல, இதை வந்துட்ட வந்துட்டேன். இந்த பால். இந்த ஊர் திருவிழாவை ரொம்ப அட்டகாசமா நாம நடத்தி பண்ணோம்டா. ஆமாண்ணே, அவங்க இல்லாம திருவிழா நடத்த முடியுமா முடியாதான்னு பாத்துடலாம்ல. சரியா சொன்னே. டேய், நீ ஏன்டா பாலை வச்சிட்டு நிக்கிற? எடுத்துட்டு போய் உள்ள வைடா. இந்த ஊர்ல இருக்கிறவன் காசெல்லாம் வசூல் பண்ணிக்கிட்டு கையில எதுவும் இல்லைன்னு கைய விரிச்சிட்டாங்க. இப்ப ஜெயில இருக்கானுங்க. நீங்க திருவிழாவை நடத்துங்கடா, நல்ல பிரமாதமா நடத்துங்க. டேய் பிரகாஷா, இந்தடா என்னோட நன்கொட, இதைய உங்க பணத்தோட சேர்த்துங்க. 20 ரூபாயா? பெரியவர, இவன் என்ன அப்படி பண்ணிட்டான்? அது போதண்டாப்ப, இந்த ஊரோட ஒரு சின்ன கடை தானே இது. கொஞ்ச நாளா கிளப் அவனுங்க பண்ணானுங்க, இனி நாம பாப்போம். அண்ணாச்சி, இது எங்க பிரஸ்டீஜோட பிரச்சனை. அதெல்லாம் பிரமாதமா பண்ணுங்க தம்பிகள. இனிமே அந்த 4 பேரையும் அப்புறம் இந்த ஊருக்குள்ள நாங்க வர விடவே மாட்டோம். நீங்க பாத்துக்கிட்டே இருக்கலாம். நீங்க சொல்றதும் சரிதான். என்னடா ஓவரா பேசுற, என்ன பாக்குற? ஏன், என்னடா காலையில போதை போட்டு வந்து கலட்டா பண்றியாடா? உனக்கு பொறுப்பு இல்லையாடா? நீ அக்கா தங்கச்சி கூட பொறுக்கலையா? என்ன என்னடா பாக்குறீங்க? எல்லாரும் சீரியஸா போங்கட. ஆனா உன கூட்டம் போட்டுட்டு போங்கட. யாரு கேட்டது சூரமீனு? வயல்ல நிக்காதீங்கடா, போங்க. 100 போங்கடா. டேய் போட, யாரா இங்க மீன் விக்கிறது? டேய்
இதான் உன்னோட மீனாடா, நீயே தின்னு போ ராஸ்கல். கொன்னே விடுவேன், வழி விடுங்கடா, எல்லாத்தையும் குச்சிடுவேன்டா. ஏய், வழி விட்டு ஒழுங்க நெல்லுங்கடா, போடா கொன்றுவோம் பார்த்துக்க. டேய் தைரியம் தான் வாங்கடா, எவனா பின்னாடி பேசுறது? பரதேசிகளா என்னடா முறைகிறீங்க? ஏய், இதெல்லாம் ஒரு காயடா, நீயே தின்னு தொலை. ஒழுங்கா கடை நடத்துல கடை நாளைக்கு இருக்காதுரா. பாரதர்சி, இந்த ஆசம் சொல்றது எல்லாமே கரெக்டு தானே? என்ன, மாரியம்மன் கோவிலுக்கு கூழ் ஊத்த போறோமா? உங்களால முடிஞ்ச நன்கொடை கொடுங்கம்மா. இன்னும் போனி ஆகலங்க. என்னடா பிச்சை எடுக்க வந்துட்டீங்களா? என்னடா நிகழ்ச்சி வச்சிருக்கீங்க? பரதநாட்டியமா இல்ல குத்து டான்ஸ் வச்சிருக்கீங்களா? கலை இல்ல ஆர்ட்ஸ் அண்ட் ஸ்போர்ட்ஸ் கிளப். என் புள்ள இங்க இல்லன்னு உடனே நீங்க எல்லாம் பெரிய ஆள் ஆயிட்டீங்களா? அவனுங்க இங்க வந்துகிட்டு தான்டா இருக்கானுங்க. என்னடா வரான்னு சொன்னதும் பயந்துட்டீங்களா? அவனுங்க இப்ப காத்தா பிறந்து இங்கதானா வந்துட்டு இருக்கானுங்க. என் பசங்க வரும்போது இதே மாதிரி சீன் போடுங்க, சரியா? தள்ளி நில்லுங்கடா. பசங்களா வாங்கடா வாங்கடா, என் தங்கங்களா. பசங்களா, ஜெயில இப்பவும் களிதான் போடுறாங்கல்லடா? ஞாயிற்றுக்கிழமை பரோட்டாவும் சிக்கனும் தராங்க. எனக்கு சந்தோஷம்டா, சந்தோஷம். நீங்க தான் அந்த கலை ஸ்போர்ட்ஸ் கிளப்போட புது உறுப்பினர்களா? பழைய கமிட்டி என் ஞாபகம் இருக்குல்ல உங்களுக்கு எல்லாம்? நான் தான் பிரசிடென்ட், வைத்தியர் பையன் சுதீந்திரன், செக்ரட்டரி வேளச்சேரி நந்து, பொருளாளர் கோயம்பேடு அன்வர். நான் ஒரு பாவம், என்ன ஆசானு இவங்க கூப்பிடுவாங்க. எங்க பேரை தவிர மைக்கில வேற எவனோட பேராது கேட்டுச்சு? மிச்சத்தை நீயே சொல்ற. அப்புறம் மைக் இருக்காது, ஆம்ப்ளிஃபையர் இருக்காது. புரிஞ்சுதாடா? என்னடா பாக்குறீங்க? ஓடுங்கடா. அட கடவுளே, போச்சுடா. அவங்க மறுபடியும் ஜெயில இருந்து வந்துட்டாங்களா? டே தங்கவேல, செஞ்சு வச்சிருக்கிற பலகாரத்தை எல்லாம் எடுத்து ஒளிச்சு வைடா. ஆ, சரிங்க சரிங்க, எடுத்து வைக்கிறேன். இனிமே அவனுக்கு ஓசியில என்ன தின்ன போறானுங்க? நானும் வாங்கிருவானுங்களா? அவனுக்கு வந்து என்ன செய்ய போறானுங்க? என்ன பெருசு உன்னையும் காண? ஐயோ கண்ணப்பா, எல்லாமே இருக்கு. சில பிரச்சனைகளுக்காக எல்லாத்தையும் எடுத்து உள்ள ஒளிச்சு வச்சிருக்கேன். நீ உட்காரு, என்ன வேணும்னு சொல்லு. இட்லி வடகறியா? ஓ, இட்லி வடகறி தானே. டேய் தங்கவேல, இட்லியும் வடகறியும் வேணுமா? எடுத்து வரேன். டேய் அங்க என்னடா நீ தடுமாறிட்டே இருக்கிற? சீக்கிரம் வேலைய பாரு. கொடுங்க. நம்ம அண்ணன் எவ்வளவு தங்கமானவர் தெரியுமா? அண்ணா, என்ன வேற என்ன விசேஷம் இருக்கு? பெருசு இந்த வயசுக்கு மேல ரொம்ப சேர்த்து வைக்காத. அப்புறம் 500 ரூபாய் 1000 ரூபாய்லாம் செல்லாதுன்றுவாங்க. அப்புறம் பணத்துக்கு நீ தான் ரொம்ப அலைய வேண்டியிருக்கும். இப்போதைக்கு நான் சொல்றது கேளு. என் ஹோட்டலே திருட்டு, என் நெஞ்சில ஏன்டா இப்படி நெருப்பாளி கொட்டுறீங்க? நீ ஏன்டா கேடிக்கிற? போடா. டேய் ஊர் சுத்தாம வீட்டுக்கு போ. நீங்க சொல்லுங்க ஆசா, யாருக்கெல்லாம் ஆப் வைக்கணும்னு சொல்லுங்க. சார மாதிரியா வச்சு விட்டுருவோம். அப்படி எல்லாம் வேணாண்டா. நான் அதை பத்தி எல்லாம் நல்லா பிளான் பண்ணி வச்சிருக்கேன். அந்த சேது இருக்கால, அவனுக்கு ஒரு நல்ல பாடத்தை சொல்லி கொடுக்கணும். அதான் இந்த ஆசானோட ஆசை. அதெல்லாம் பண்ணிடலாம், ஊர்க்காரங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டோம். அவன் உங்களை என்ன பண்ணா? நான் அந்த வாசுவோட கடைக்கு போறதுக்கு காசு கேட்டேன். உடனே அவன் சொல்றான் கடன் அன்பு முறிக்கணும். அந்த நாயை ஏறி மிதிக்க வேண்டியதானே? அப்படிதான் பண்ணிருக்கணும். இனிமே இந்த ஊர்ல யாரு என்ன பண்ணணும் நம்ம தான் முடிவு பண்ணணும். நம்மள என்ன சாதாரணமா நினைச்சிட்டா? இவன் என்ன ஆர்மணியத்தை வாசிட்டு போறான்? நில்ரா, நீ என்ன தலை கவுந்துட்டே போற? உனக்கு என்ன கல்யாணம் ஆயிடுச்சா?
ஏண்டா பேண்ட் எல்லாம் போட்டு சுத்துற? போடா ஹேய் போடா ராஸ்கல், அடிங்க போடா, ஓடிப்போ. உனக்கெல்லாம் ரொம்ப அழுத்தண்டா. என்னடா அர்ஜென்ட்டா போயிட்டு இருக்க போல இருக்கு. ஒழுங்கு மரியாதை இறங்கி தள்ளிக்கிட்டே போ. போடா. பெரிய டாடா சும்மா ஓட்டுறதானே. 500,000 மாத்த பேங்க்குக்கு போயிட்டு வரீங்களா பாட்டி? போய் நம்ம பசங்க தானே, கொஞ்சம் மன்னிச்சிட கூடாதா? வயசானாலும் குசும்பு குறையல. ஆமா விஷயம் சொதப்பிடுமா? வாடா இங்க, யாருக்கு தெரியும்? 3 மாசம் ஆயும் வீடு கொஞ்சம் கூட மாறல, அப்படியே தான் இருக்கு. என்ன அமைதியா இருக்குல்ல? இது புயலுக்கு முன்னாடி இருக்கிற அமைதி தண்டா தம்பிகளா? சும்மா ஏதோ சொல்லி தொலைக்காதீங்க. வாங்கடா. வீட்டுல யாருமே இல்லையா? யாரும் இல்ல போல. இங்க யாரும் இல்லையா? உள்ள யாரும் இல்லையா? ஹாய் அண்ணே. அம்மா அண்ணே வந்திருக்காமா? பெஸ்ட் டீம், திடீர்னு எங்கேயாவது காணாம போயிடுறீங்க. நாங்கெல்லாம் அப்படிதாம்மா. வாங்க வாங்க உட்காருங்க. வாடா வாடா வாடா. சீட்ட போ. எப்படி இருக்க? நல்லா இருக்கியா? வந்துட்டியாடா. அம்மா கண்ணு. எல்லாமே சொதப்பிருச்சு, கிளம்பிடலாம். என்ன பார்க்கல, போயிடுறேன். உனக்கு தெரிய சொல்லணுமா? ஓ ஆமா, நீங்களா யாரு? இது அன்பர். இது நந்து. இவ சுதேந்திரன். நான் பாவம் ஆசான். அட பைத்தியகார பசங்களா, பொங்கலுக்கு சீட்டு போறேன்னு சொல்லி இந்த ஊர்ல இருக்கிற ஜனங்க கிட்ட எல்லாம் காசை வாங்கி ஏமாத்திட்டு ஓடி போனீங்களே. என் பொண்டாட்டி நகை எல்லாத்தையும் வித்து தான் எல்லாருக்கும் பணத்தை திருப்பி கொடுக்க முடிஞ்சது. இங்க பாரு கணக்கு, 236,000 ரூபாய். பொய் கணக்கு எழுதி வச்சிருப்பாரு பாரதேசி பயல. இந்த மொத்த பணத்தையும் என் பொண்டாட்டி கையில எப்ப வந்து நீங்க ஒப்படைக்கிறீங்களோ அப்ப நீங்க இந்த வாசப்படியை முடிக்கலாம். அதுக்கு முன்னாடி உங்க 4 பேரையும் இங்க பார்க்க கூடாது. அப்படி பார்த்தா உள்ளவாடி. ஐயோ பொறுக்கி நாயே, ஏமாத்தலான்னு பாக்குறியா? நாங்க திரும்பி வரமாட்டோம் நினைச்சாடா. ஜெயில எங்களுக்கு பிறந்த வீடு மாதிரி ரொம்ப கூல கும்பிடு போட்டா போவே நான் நினைச்சேன்டா. நீ எங்க அப்பா கிட்ட எவ்வளவுடா வாங்கின? 4,750 ரூபாய். சீட் எவ்வளவுக்கு போட்ட? நான் சீட்ல சேரவும் இல்ல, அந்த பணத்தை எடுக்கவும் இல்ல. அப்புறம் எதுக்குடா காசை வாங்கின? இல்ல அந்த கடையை கொஞ்சம் விரிவுபடுத்தலாம். நீ ஒண்ணும் சொல்ல வேணாம். நாளைக்கு காலையில 10 மணிக்குள்ள இவங்கிட்ட காசு வந்து சேரணும். சேரல தலைய முட்டை அடிச்சு அடிச்சு அடிங்க. போடா என்னோட செருப்பு. ராஸ்கல் போ. திரும்பி எல்லாம் பார்த்தா கண்ணை நோண்டி விடுவேன். இந்த பக்கம் உன்னை பார்த்தா கண்ணை நோண்டிடுவா. டேய் டேய், உங்கள நான் அப்புறம் வந்து கவனிச்சுக்கிறேடா. யாரு மேல நம்மளே கை வச்சிட்டீங்கல்ல? நான் அஜித் ஃபேன். அதனால என்ன, வேற படத்துக்கு போவோம்? ஐயோ நான் வர மாட்டேன். வீட்டுக்கு தெரிஞ்சு என்ன கொண்டு போட்டுருவாங்க. ஏன் இவ்வளவு பயப்படுற? அதான் நான் கூட இருக்கேன்ல. அப்ப நம்ம அசோகா தியேட்டருக்கு போலாம், இங்கிலீஷ் படம் பாக்கலாம். சரி ஓ இஷ்டம், அங்கேயே போலாம். 3 பேர் அங்க ஜொலி விட்டுட்டு இருக்காங்க பாருங்க. வாங்க சீக்கிரமா போயிடலாம். அடே பசங்களா, இன்னைக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷமான நாள்ரா. சந்தோஷம் எதுக்குன்னு தெரிஞ்சுக்கலாமா? நம்ம பசங்க ஜெயில இருந்து அடிய வாங்கிட்டு வந்திருக்கானுங்க. அதான் ஊர்ல தர்ம அடி வாங்குறதுக்கு நிறைய பேர் இருக்காங்கல்ல. ஆசானே புறாவை பிடிச்சவனுங்க சும்மா கதை விடுறானுங்க. ஜெயில ஒண்ணும் பழைய மாதிரி இல்ல, ரொம்ப மாறிடுச்சு. ஆமா இப்ப என்ன கேட்டாலும் அவங்க தருவாங்க. ஆனா ஒரு சின்ன பிரச்சனை, நம்ம எவ்வளவு தண்ணி குடிச்சாலும் ஒண்ணுக்கு போக மாட்டோம். என் அனுபவத்தை வச்சு சொல்றேன், அடி வயித்துல குத்து குத்துன்னு குத்துனா எங்கிட்ட மூத்திரம் வரும். அது கரெக்ட். அந்த சீட் எடு. இவன் என்னடா விளக்கண்ணி குடிச்ச மாதிரியே இருக்கான், என்னடா பிரச்சனை? வைத்தியர் வேலை இல்லன்ட்டாரு. நல்லதா போச்சு, வைத்தியருக்கு இப்பதான் நல்ல புத்தி வந்திருக்கு. விஷயம் என்ன? மேல தடவிக்கிற மறந்த
உள்ள குடிக்கிற மருந்துன்னு வைத்தியர்கிட்ட கொடுத்துட்டேன். அதை வைத்தியரும் ஒரு கிளவிக்கு கொடுத்துட்டாரு. இப்ப கிளவி மெடிக்கல் காலேஜில் ட்ரீட்மெண்ட். அப்பாடா தப்பிச்சோம், வைத்தியர் ஜெயிலுக்கு போயிட்டாருன்னா நம்ம பாடு கொண்டாட்டம். அது கரெக்ட். இனி நமக்கு இருக்கிற கெட்ட பேரை மாத்த வேண்டியிருக்கு. புரிஞ்சிருச்சு சார், புரிஞ்சிருச்சு. உண்மையை சொல்லணும்னா நானே ரொம்ப டைட்டாக இருக்கேன் சார். ஒரு 20,000 அரேஞ்ச் பண்ணிட்டுமா? ஐயோ அவ்வளவெல்லாம் முடியாது சார். ஒரு பார்ட்டிக்கு 4,00,000 ரூபாய் தரதா நேற்றே வாக்கு கொடுத்துட்டேன். ஆ சரி, நான் பார்க்குறேன் சார். வச்சிடவா? ஓகே சரி சார். கடன் கேட்கறதுக்கு இவன் கூப்பிட்ற நேரத்தை பாரு. என்ன வாசனை இந்த தூக்கு தூக்குது! அது வந்து இன்னைக்கு என்னோட பிறந்த நாள். பிறந்த நாளா? இந்த 5-6 வருஷமா 20 வயசுனே சொல்லிக்கிட்டு இருக்க, உனக்கு வயசு ஏறுமா ஏறாதா? 20 வயசுங்கிறதாலதானே நான் உன தேடி அழைஞ்சுகிட்டே இருக்கேன். அது இருக்கட்டும், என்னோட பாயல் எங்க? பாயலா? நான் இந்த அர்த்தராத்திரியில பாயலுக்கு எங்கம்மா போவேன்? நாளைக்கே இதை விட அழகா மாட்டிருவோம். சரி பண்ணிட்டா? சத்தியமா? என்னடா கொஞ்சம் கொஞ்சமா போடுறேன், மொத்தமா கூட்டி இந்த இடத்துலயாவது கொஞ்சம் மெதுவா சொல்றேன். நீ ஒண்ணு பண்ணு, சும்மா நேரத்தை வீணடிக்காம உள்ள போலவா? அம்மா அப்ப நான் கிளம்பட்டுமாமா? அம்மா இல்ல கீதா, நீ எப்பவும் என்னோட அம்மு குட்டி தாண்டி. இதுல வெக்கம் வேற, எங்காவது திரும்பி திரும்பி பாத்துறாத. அப்புறம் என் பொண்டாட்டி இருக்காளே, அவ சோறு குழம்பெல்லாம் ஆக்கி வச்சு எனக்காக காத்துக்கிட்டு இருப்பா. இருந்தாலும் உன்னை பார்த்துட்டு போகாம இருந்தா எனக்கு சாப்பாடு உள்ள இறங்காது. என்ன பண்றது, என்னை சுத்த விட்டுட்டியே. போயிட்டு வரட்டுமா கண்ணு? என்னமோ ஆயிருச்சுடி, இந்த சிங்கத்தை சீண்டி பார்க்காதடி. நாளைக்கு இருக்கிற 32 பள்ளி கழட்டி 1,000 நோட்டு இருக்கு, அது செல்லாதுப்பா. நம்ம பசங்க வந்திருக்காங்க கண்டுகுட்டி, நமக்கு சோத்த எடுத்து வைமா. பேசிக்கிட்டே இருக்கீங்க, பெரிய பள்ளம். இவரு நம்மளையும் தள்ளி விட்டுறாரு போலயே. ஏறி உட்காருங்க, ஏறி உட்காருங்க. நீங்க இங்க இருங்க, நான் போய் அக்கா கூப்பிட்டு வரேன். அவளை கூப்பிடுறேன். சரி சரி.
இல்ல வேண்டாம். நீ தட்டலியா? நான் தட்டினா சரியா வராது, நீ போய் தட்டு. நீங்க ரெண்டு பேரும் சேர்ந்து கூப்பிடுங்க. எனக்கு வேற வேலை இல்ல, நான் தட்டி அந்த அம்மா நான் வாங்கி வந்தெல்லாம் திட்டுவாங்க. நீ பேசாம இருறா, நான் கேட்டுக்கிறேன். வழி இருக்கு. அது சரி. ஓஹோ, எவ்வளவு சொன்னாலும் இந்த மனுஷனுக்கு அறிவு வரமாட்டேங்குது. ஓஹோ, மூக்கு முட்டை தண்ணி அடிச்சு வந்து நிக்கிறியாயா? ஒண்ணு எங்க எங்க அந்த குட்டி பிசாசுங்க? என்ன மழை வர மாதிரி இருக்கு, இங்க நில்லு. இந்த மழையில நினைஞ்சாலாவது உன் போதை தள்ளிதான் பாக்கலாம், சரியா? எல்லாம் படுத்து தூங்குறத பாரு, விடிஞ்சது தெரியலையா? இப்ப என்னமா சொல்ல வர? என்னடா சொல்ல சொல்ற? இன்னைக்கு போய் எந்த குடியை கெடுக்க போறீங்க? உங்களெல்லாம் வீட்டுல வச்சுக்கிட்டு வெளியில தலை காட்ட முடியல. எல்லாம் உங்க தப்புதான். ஆமாண்டா, தப்பெல்லாம் என் தலை மேல போடு. வயித்த கட்டிக்கிட்டு உன்னெல்லாம் இந்த அளவுக்கு வளர்த்தனே. அது மட்டுமா? எல்லாரும் ஜெயிலையும் தள்ளிட்டீங்கல்ல. எந்திரிச்சு போங்கடா, கழுதிங்களா. மூணு டீ சக்கரை கொஞ்சம் தூக்கலா இருக்கட்டும், எனக்கு பாலும் கொண்டு வரேன், ஊத்திக்கங்க. என்னடா கால தாங்கி தாங்கி வர, நல்ல அடி வாங்கியிருக்குமோ. வேலையெல்லாம் கொஞ்சம் குறைக்கணும். அம்மா, நடக்கும் போது வலிக்குதா? அதுவும் இருக்கு. கால் வலிக்கும் போது தாங்கவே முடியல வைத்தியரே. சரி சரி, உள்ள வாமா. இந்த அக்காவுக்கு என்ன ஆச்சு? என்னடா நீ வைத்தியம் பாக்குறியா? உங்களுக்கு வைத்தியம் பார்க்க எனக்கும் ஆசைதான். உட்காருமா, கால தூக்கி கொஞ்சம் மேல வைமா. ஐயோ, வலி அதிகமாயிட்டே இருக்கு வைத்தியரே. வாழத்தண்டு போல இருக்கு. சிவபாலா, தோட்டத்துக்குள்ள போய் அந்த தும்பையிலையை சீக்கிரமா கொண்டு வா. அதெல்லாம் நான் காலையிலேயே எடுத்து வச்சிட்டேன். நீங்க எல்லுன்னா நான் என்னையான்னு இப்பேன்ல. என்ன சொன்ன? எனக்கே சொல்லித்தர. இல்ல இல்ல, அப்படி சொல்லல. நீங்க கோடு போட்டா நான் ரோடு போடுவேன்னு சொன்னேன். அதாவது உங்களை புரிஞ்சு நான் காலையிலேயே எடுத்து வச்சிட்டேன். அப்ப முருங்கையில? முருங்கைக்கீரையா? இத காலையில சொல்லவே இல்ல. சரி, இப்ப நான் சொல்றேன், முருங்கையில எடுத்துட்டு வா, போ. போடா. கொஞ்ச நேரம் பார்த்தா இவருக்கு வயிறு எரியுமே. கால்ல வலியா? தாங்க முடிச்சிட்டு இருக்காம சொன்ன வேலையை போய் செய்யடா. நான் போய் எடுத்துட்டு வரட்டுமா?
நமக்கு இதெல்லாம் கொடுத்து வைக்கலையே. வைத்தியரே கூப்பிட்டியாமா? கொஞ்சம் சீக்கிரம் தடவி விடுங்களே, என்னால வலி தாங்கவே முடியல. அப்புறம் நான் இந்த எண்ணெயை கொடுத்து விடவா? நீ வீட்டுக்கு போய் வேற யாரையாவது தடவை வைக்கிறியா? இல்லன்னா என்னோட கால் சுளுக்கிக்கும். அப்படி போடு, கை கட்டினத வாய் கட்டாம தடுத்தா இப்படிதான் ஆகும். ஏதோ ஒரு பாட்டு என் காதில் கேக்கும், கேக்கும் போதெல்லாம் சில ஞாபகம் தாளாட்டும். உன் கண்களின் இமைகளிலே என் ஞாபகம் குடியிருக்கும். நான் சுவாசிக்கும் மூச்சினிலே சில ஞாபகம். போதும் போதும், நிறுத்து. பாட்டு சுத்தமா சரியில்லை. எந்த படத்துலடா? அது எனக்கு தெரியாது. அம்மா சாலினி, இப்படியா பாட்டு பாடுறது? மஞ்சு, குஞ்சு, அஞ்சு, சிஞ்சு, ஆடிடுவோமே பாடிடுவோமே, இலைகள் பச்சை பூக்கள் மஞ்சள், ஆடிடுவோமே பாடிடுவோமே, இலைகள் பச்சை பூக்கள் மஞ்சள், ஓடி போகும் திருடனை பிடி பிடி கண்டுபிடி. நாங்கள் இந்த மலையோரத்தில் பூக்கள் விரியுதென்று எங்கள் கனவுகளில், மாவீரர் நாங்கள் இந்த மலையோரத்தில் பூக்கள் விரியுதென்று எங்கள் கனவுகளில், கபடி கபடி ஆடுவோமே ஆடி விளையாடுவோமே. வாடி என் செல்ல கிளியே, வருது வருது வண்டி வருது, வருது வருது வண்டி வருது. மாவீரர் நாங்கள் இந்த மலையோரத்தில் பூக்கள் விரியுதென்று எங்கள் கனவுகளில், கபடி கபடி ஆடுவோமே ஆடி விளையாடுவோமே. வாடி என் செல்ல கிளியே, வருது வருது வண்டி வருது, வருது வருது வண்டி வருது. பஞ்சபாண்டவர்கள் நாங்கள் இரவெல்லாம் கொண்டாடலாம்.
ஹேய் மாவீரர் நாங்கள் இந்த மலையோரத்தில் பூக்கள் விரியுதென்று எங்கள் கனவுகள். வீரம் மோகம் எல்லாமே சகஜம் வாலிபர்க்கு, கேட்டீங்களா நண்பர்களே சொந்தங்களே, மணக்குதே இங்கு தாழம் பூ தழச்சு வர வெட்ட வெளிதானே, மணக்குதே இங்கு தாழம் பூ தழச்சு வர வெட்ட வெளிதானே. எக்காடு எம்மேடு இந்த உலகம் சுற்றுவோம், ஒன்னு ரெண்டு நில்லடி செல்லம் இரவெல்லாம் கொண்டாடலாம், பஞ்ச பாண்டவர்கள் நாங்கள் இரவெல்லாம் கொண்டாடலாம். மாவீரர் நாங்கள் இந்த மலையோரத்தில் பூக்கள் விரியுதென்று எங்கள் கனவுகளில், மாவீரர் நாங்கள் இந்த மலையோரத்தில் பூக்கள் விரியுதென்று எங்கள் கனவுகளில். கபடி கபடி ஆடுவோமே, ஆடி விளையாடுவோமே, வாடி என் செல்ல கிளியே வருது வருது வண்டி வருது 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 வண்டி வருது. பிரமாதம், கிளப் புரோகிராம சூப்பராகிட்டோம். ஊர் ஜனங்களே அசந்து போயிட்டாங்க. என்ன கைத்தட்டல பாத்தியா? நல்ல வேளை கோயம்புத்தூர்ல இருந்து வந்தவங்க நம்மள அடிக்காம விட்டதுக்கு நம்ம குடுத்து வச்சிருக்கோம். என்னடா அப்படி சொல்ற? என்னடா நீ என்னமோ குத்தலா பேசுற? குத்தல் இல்ல, சரியா தான் சொன்னேன். இது என்ன ஆப்பிரிக்காவா என்ன? பொம்பளை பிள்ளைங்க தமாஷா பேசவே கூடாதா? பொட்ட பிள்ளைங்க கிட்ட மட்டும் தான் பேசணுமோ? அரே இவனட்ட பேசு. நிறுத்து நிறுத்து, சும்மா பேசி சண்டை இழுக்காம நிறுத்துங்க. டேய், இந்த தடவை வசூல் நல்லா இருந்தது இல்ல? செலவு போக மீதி எவ்வளவு இருக்கு? 3,750 ரூபாய். அந்த காசு எங்க? அதுல நான் ஒரு சிடி பிளேயர் வாங்கிட்டேன். புத்திய பாத்தீங்களா என்ன பண்ணானு? நீ கொஞ்சம் அமைதியாயிடுறா, அவன் என்ன வெளியாளா? ஆமா, சுதி எங்க? அவன் டவுன்ல இருந்து மருந்து வாங்க போயிருக்கான். நியாயமா? சாரி, நான் வரும்போது ஷால் உங்க சைக்கிள்ல மாட்டிக்கிச்சு, அதான் ஷால வாங்குறதுக்காக உங்க பின்னாடி வந்த. Sorry. Shawl? Shawl? சரி, நான் போயிட்டு வரேன். ரமேஷ், கையில காசு கொண்டு வந்திருக்கல? இருக்கு. நல்லது நல்லது. ஏய் ரமேஷ், செத்தங்க வாய. என்னத்த பார்த்து அப்படி சிரிக்கிறீங்க? இந்த கூத்த கொஞ்சம் நீயே பாரு. சரியா அங்க பாருறா. Ha 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 ha
என்னாச்சு இவன், ஏன் இந்த நிலைமை காலாயிட்டா? சொல்றது, தலைக்கு மேல கடவுள் இருக்காருன்னு ஊரை ஏமாத்திக்கிட்டு போறத பாரு. அந்த வைத்தியம் புள்ள அவன் போறத பாரு. பொதுவா மார்கழி மாசம்னாவே குளிர் உடம்பு நடிக்க எடுத்துரும். இந்த நேரத்துல நீ ஜன்னல் தொடர்ந்து படுத்தீன்னா உடம்புக்கு காய்ச்சல் வந்துடும். புரிஞ்சுக்க, இத சொல்றத கேளு. ராத்திரியில காய்ச்சல் கூடிடுச்சுன்னா ஜன்னி வந்துடும். இததான் அந்த காலத்து வைத்தியருங்க என்ன சொல்லுவாங்கன்னா, பேய் பிடிச்சிருக்குன்னு சொல்லுவாங்க. இந்த வீட்டுக்குள்ள மருந்து வண்டி வந்துருச்சே. ஆஹா, இவனுக்கு என்னாச்சு? டேய் நில்லு, இவனுக்கும் பேய் பிடிச்சிருக்கே. அதுக்குதான் இப்படி எல்லாம் பண்றான். செடிய தாண்டி போறாரு. இவனுக்கு என்னாச்சு? அதான் சொன்னல. அண்ணாச்சி, அவன் நிக்கிற ஸ்டைல பாருங்க. வயித்த வழி வந்தவனுக்கு காமால வந்தவன் கூட இருக்க மாதிரி. வாழ்க்கைனா அப்படிதான்டா. டேய் சுதி, அவ பேர் நடா? தெரியல. வண்டி நம்பர் தெரியுமா? TN 36 ஞாபகம் இருக்கு. எனக்கு தெரியாதுப்பா. நீ சொல்றது நிஜமாடா? என்னால சுத்தமா மறக்க முடியல. அந்த அழகு, அந்த பார்வை, என் மனசு அப்படியே அவ பக்கம் சாஞ்சிருச்சு. அவ உன்னை பார்த்து சிரிச்சா இல்ல? சிரிச்சா? அப்ப விஷயம் காதல் தான். அப்படின்னா நீ ரொம்ப கஷ்டப்பட வேண்டி வரும். நான் கஷ்டப்படுறதுக்கு தயாரா தான் இருக்கேன். அவ விட்டுட்டு போவாம இருந்தா சரி. சும்மா இருடா. ஓ அண்ணாச்சி, இவன் எப்படியும் கஷ்டப்படதான் போறான். நாமளும் இவனோட கஷ்டப்பட வேண்டியதுதான். எனக்கு அவளை பார்க்கணும். எப்ப பார்த்தாலும் பார்த்துக்கிட்டே இருக்கணும். உனக்கு திருப்பி அவளை பார்த்து அடையாளம் தெரியுமா? நான் அவளை மட்டும்தான் ஞாபகம் வச்சிருக்கேன். அப்ப உனக்கு எங்களை யாரையும் தெரியாதுன்னு அர்த்தம். டேய் சுதீர், நாங்க அந்த பொண்ணை தேடி கண்டுபிடிச்சு இங்க கூட்டிட்டு வந்து அவளை இந்த கையில ஒப்படைக்கிறோம். என்னடா? ஆமா அண்ணாச்சி, சுடிதார் இங்க கிடைக்காது. அந்த பக்கம் அங்க நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குன்னு தோணுது. உட்காருங்க. அந்த சாரீஸ் எடுங்க. அம்மா, நீங்க எப்பவும் பனாரஸ் தானே கட்டுறீங்க? கொஞ்சம் செமி சில்க்ஸ்க்கு மாறுங்கம்மா. உங்க அம்மா எப்பவுமே அப்படித்தாம்மா. வேணுங்கிறத சரியா தேர்ந்தெடுப்பா. இதுல என்ன எதுக்கு இழுத்துட்டு வந்தீங்கன்னு தான் தெரியல. பொண்டாட்டியை கரிச்சு கொட்டலன்னா புருஷனுக்கு தூக்கம் வராது. நீங்க அவ்வளோ பிஸியா இருக்கீங்கன்னா உங்களை யார் வர சொன்னது? நாம என்ன செஞ்சாலும் அது அழகா தெரியறது மத்தவங்க கண்ணுங்களுக்கு தான். சரி சரி, ஒத்துக்கறேன். அதோ அங்க இருக்க, அதை எடுங்க. அப்போ இதெல்லாம் பிடிக்கலையா? பாக்குறேங்க. எவ்வளவு பெரிய படசர் கடல்ல எல்லாம் கிடைக்கும் போல இருக்கு. சீக்கிரமா வாங்கம்மா. எவ்வளவு பெரிய கடை. ஷாப்பிங் மால் போகணும்னா சென்னைக்கு போகணும்டா. சென்னைக்கு? அதுக்கு நீ முதல்ல சென்னையை பார்த்துருக்கிய. நம்ம ஊரை விட்டு நான் எந்த ஊரும் போக மாட்டேன். நீ அந்த பொண்ணை சைட் அடிக்கிறியேன்னு வந்தேன். வழக்கு இழக்காம என்ன சார் வேணும்? எங்க 10-18 வயசுக்குள்ள ஒரு பொண்ணு கிடைக்குமா? திருப்பி 2 ரவுண்டு போட்டு இங்கே வந்து தேடலாம் வா. நம்ம அந்த பக்கம் எங்கேயா பார்த்துட்டு போலாமா? என்னாச்சுமா? சாரி. ஏண்டா அக்கா தங்கச்சி கூட பிறக்கலையா நீ? இப்படி வந்து இடிக்கிற மலை மாடு மாதிரி. இல்லை, அவர் ஏதோ தெரியாமல் இடிச்சிட்டாரு சார். நீங்கள் எதுவும் சொல்ல வேணாம் சார். இந்த மாதிரி ஆளுங்களுக்கெல்லாம் இப்படி தான் புரிய வைக்கணும். அசாம் பேசாமல் இருங்க, இந்த நம்ம இடம் இல்லை. ஏய், எந்த இடங்கிறதுல எனக்கு பிரச்சனை இல்லைடா. பெண்களுக்கு ஒரு பிரச்சனைனா எந்த இடமா இருந்தாலும் கோதாவில் இறங்கிடுவேன் நான். என்னடா என்னடா பார்க்குற? போடா மூடிக்கிட்டு. முட்டை முழி முழிக்காமல் போயிடுறா. அடுத்து உன்னை இந்த ஏரியாவில் பார்க்கக்கூடாது. டேய் இங்கே பாருடா, எல்லாத்தையும் எடுத்து வண்டியில் வைங்கடா. இல்லை பரவாயில்ல, நாங்கள் எடுத்துக்கிறோம். நீங்கள் எதுவும் சொல்ல வேணாம் சார். டேய், எல்லாத்தையும் எடுத்து வைங்கடா, போங்கடா.
நாங்களே எடுத்துக்கறோம். நீங்க எதுவும் பேச வேணாம். நம்ம பசங்க எடுத்து வச்சிருவாங்க. விடுங்க. டேய் எல்லாத்தையும் எடுத்து போய் கார் டிக்கில் வைங்கடா. வைங்க. எல்லாம் என் பசங்க தான். ரொம்ப அப்பாவிங்க. சாரோட பேரு வாசுதேவன். நாங்க போயிட்டு வர்றோம்ங்க. நீங்க பட்டாளக்காரங்களா? பிசினஸ் பண்ற. நல்லதுங்க. பிசினஸ் தாங்க இந்த காலத்துல நல்லது. சரி அப்ப நாங்க கிளம்புவோம். சரியான இம்ச. பை பை. அசா இந்த பொண்ணு யாரு? அதான் என்னோட ஆளு. அதான் அந்த பிசினஸ் கார் பொண்ணுடா. அதுதான் அசா நான் பார்த்தா. அப்படியா? ஆமா. புள்ள வாடா சைக்கிள் எடு வா. என்னடா கையை ரொம்ப மடிச்சு விடுறீங்க? இதெல்லாம் என் பசங்க தெரியுமில்ல. என்னடா பாக்குறீங்க? ஓடுகடா. மூலிகைகளோட உபயோகத்தால நோய்களை குணப்படுத்துற ஒரு சாதாரண வைத்தியம் தான் காய வைத்தியம்னு இத சொல்லுவாங்க. ஓஹோ. தாவரங்கள், சாம்பல், நெருப்பு இந்த மூணையும் வச்சுதான் இந்த வைத்தியம் முறையா செய்யப்படுது. ஓ மரமண்டைக்கு எங்க விளங்க போகுது? கடவுளே, ஏன் இப்படி பிளேடு போடுறாரு? ஒன்னும் சொல்ல. காது, மூக்கு, உதடு இதுல அடிபட்டுருச்சுன்னா நம்ம உடம்புல இருக்கக்கூடிய தோளோடு கூடிய சதையை நம்ம தனியா எடுத்து வச்சு அதோட வடிவத்துக்கு தகுந்த மாதிரி அதை ஒட்ட வைக்கிறத பத்தி தான் அந்த காலத்திலேயே வாக்மனன் சொல்லியிருக்காரு. வாக்ஃபடனா? 19ஆம் நூற்றாண்டுல இதை பத்தி தெரிஞ்சதுக்கு அப்புறமா தான் வெளிநாட்டில் பிளாஸ்டிக் சர்ஜரியை முத முதலாக ஆரம்பித்தாங்க. வைத்தியரே, யார் இந்த வாக்ஃபடன்? உங்கள் அப்பா. ஓஹோ, அவர் தானே? இந்த கண்ணு வேற துடிக்குது. ஈஸ்வரா. சிவபாலா, கொஞ்சம் முருங்கை இலையையும் உப்பையும் எடுத்து வைக்கிறியாப்பா. ஓம் க்ரீம் க்ளீம். யசோதா, அந்த முன்னாடி வாசக்கதவை கொஞ்சம் திறந்து வைமா. 4 பேரை 8 பேர் சுமந்துட்டு வர்றாங்கம்மா. சீக்கிரம் உள்ள அழைச்சிட்டு போங்க. அக்கா இது பெண்ணு. போடா. இவருக்கு என்னாச்சு? கடவுளே, அங்க பாருங்க அன்வர். இன்னைக்கு ஹவுஸ்ஃபுல். கடவுளே, என்ன இதெல்லாம்? டேய் நந்து, வைத்தியர் நமக்கு சம்பளம் கொடுத்துருவாரு. ஐயோ கடவுளே, என்னாச்சுப்பா? ஏன் இப்படி அடிபட்டிருக்கு? என்னடா என்னாச்சு உனக்கு? ரமேஷ், நீ யாவது வாயை திறந்து சொல்லேண்டா, என்னாச்சு? இது எப்பவும் நடக்கிற அக்கிரமம் தான், வேற ஒண்ணும் கிடையாது. புடிங்கப்பா, புடிங்க. அடி கொஞ்சம் பலமா தான் விழுந்திருக்கு போல. அம்மா மைதிலி, அம்மா உன்னோட பழைய நகைகள்லாம் எங்க? அதெல்லாம் இங்க இருக்கே. அதை எல்லாத்தையும் கடையில கொடுத்துட்டு புது நகையை வாங்கிடலாமாம்மா? அது வேண்டாங்க. அதெல்லாம் எங்க அம்மா தந்ததாச்சு. காசு மாலை, முத்து மாலை, பவழ மாலை. நாம அதெல்லாம் ஆர்த்திக்கும் ஆதிராவுக்கும் கொடுக்கலாம். நீ சொல்றதும் சரிதான். வருங்காலத்துல இத பரம்பரை நகைன்னு சொல்லிக்கிறதுக்கு உதவியா இருக்கும்ல சார். கிரி, வேலை ரொம்ப கஷ்டமா இருக்குன்னு எல்லாரும் ஃபீல் பண்றாங்க சார். அதுக்கு என்ன பண்ண முடியும்? எம்ப்ளாயிஸ் கொஞ்சம் அதிகமா சேர்க்கணும், அவ்வளவுதான். அதேதான், ஒரு 6 பேரை அப்பாயிண்ட் பண்ணா கரெக்டா இருக்கும் சார். ஆகட்டும் ஆகட்டும், அதுக்கு என்ன வழியோ அதை செய். குறைஞ்சது 2 வருஷமாவது எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். ஷாப்பிங் மால்ல ஏதோ பிரச்சனை ஆச்சுன்னு ஹரிஸ் போன் பண்ணி சொன்னாரு. அது சும்மா ஒரு தமாஸ்பா. இவ மேல அடையாளம் தெரியாத ஒரு ஆள் வந்து மோதிட்டான். அப்ப எங்கிருந்தோ வந்த ஒரு 4 பேர் இந்த பிரச்சனையில மூக்க நுழைச்சிட்டானுங்க. அதுல அந்த வயசானவரை பார்த்தா சரியான ஃப்ராட் போல தோணுது. ஐயோ அம்மா, அவங்க 4 பேர் ரொம்ப அப்பாவிங்க. அது உனக்கு எப்படி தெரியும்? அதுல ஒருத்தரே எனக்கு தெரியும், அந்த செக் ஷர்ட் போட்டவர். ஆமா, அந்த பையன் யாருமா? அவர்தான் நம்ம ஷால். அவன்தானா அந்த பச்சள வைத்திய? சுதீந்திரன். உனக்கு அவர் பேர் எப்படி தெரியும்? அதெல்லாம் எனக்கு தெரியும். ஆ ஆ
என்னது வழக்கத்துக்கு மாறா நீ இங்க நிக்கிற? என்ன என்ன ரொம்ப முக்கியமான விஷயமா? நிறைய இருக்கு. முதல்ல உன் விஷயம் என்னன்னு சொல்லு. அது சரி, நீ எந்த பொண்ணு சைட் அடிச்ச, இந்த அளவுக்கு அடி வாங்கிட்டு வந்து நிக்கிற? அது ஹாசன் போய் வம்பிழுத்தனாலதான் சண்டை. எதுக்கு நீங்க நாலு பேரும் டவுனுக்கு போனீங்க? டவுனுக்கா? நாங்களா? இல்லையே. போதும் போதும், ஓவரா போய் சொல்லி நடிக்காத. மத்த மூணு பேரையும் நாளைக்கு காலையில நான் பாத்துக்கிறேன். ஓகே, குட் நைட். குட் நைட். அந்த பொறுக்கி பசங்களோட சேர்ந்து சுத்தும் போதே எனக்கு தெரியும் யாராவது ஒரு நாள் இந்த மாதிரி கால கைய உடைச்சு அனுப்புவாங்கன்னு. அது இன்னைக்கு நடந்துருச்சுல, நல்லா வேணும். அவனுங்களோட சேராதுன்னு தட தலையே அடிச்சுக்கிட்டேன், கேட்டியா? ஏமா இப்படி கத்துற? ஐயோ சரி சரி, நிறுத்திக்கிறேன். இப்பதானே எனக்கு நல்லா தெரியுது, அந்த மூணு பசங்களையும் கெடுக்கிறது நீ தான் எனக்கு நல்லா தெரிஞ்சு போச்சு. கர்த்தரே, பேசாம படுத்து தூங்க. கர்த்தரே, என்ன இந்த ஆளோட சேர்த்து வச்சு சாகடிக்கிறியே? முதல்ல கொஞ்சம் எதுவும் பேசாத. நான் எங்க அண்ணனை கூப்பிட்டு சொன்னேன், ஒரு மாசத்துல எப்படியாவது உனக்கு விசா ரெடி பண்ணி கொடுக்கணும்னு. அவன் சரின்னு சொல்லிட்டான். முதல்ல ஊருக்கு கிளம்ப ரெடி ஆயிட்டான். அது உன் அப்பா தான் அங்க போவான். என்னது அப்படிதான்? யோ, எங்க அப்பா பத்தி பேசுன? என்ன, நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது. உனக்கு நான் சொல்றேன், குழந்தை படுத்திருக்கங்கிற அறிவு இல்ல உனக்கு? ஒன்னெல்லாம் இதுக்கு ஒண்ணு குறைச்சல் இல்ல. மூஞ்சிய பாரு, மூஞ்ச தண்ணி அடிக்குமோ? இதுக்கு மட்டும் தான் நீ லாய்க்க. அண்ணாச்சி, நான் ஒரு ஐடியா சொல்லவா? வேணாம், நீ ஒரு ஐடியாவும் சொல்ல வேணாம். என்ன யாரும் ஒரு விஷயம் சொல்ல விட மாட்டாங்க. நான் சின்ன பையனா, அடிக்கும் போது இதெல்லாம் தெரியாது. சும்மா போட்டு சாத்திட்டாங்கல்ல, பொளந்து கட்டிட்டாங்க. அதுதான் கிராமத்துல உள்ளவனுக்கும் சிட்டியில உள்ளவனுக்கும் உள்ள வித்தியாசம். அவங்களுக்கு மனசாட்சியே இல்ல, அத அனுபவிச்சவங்க தானே. அண்ணாச்சி, சும்மா வெறுப்பேத்தாதீங்க சொல்லிட்டேன். டேய் கண்ணு, நான் தப்பு பண்ணிட்டேன்டா. அதை விடுங்க, அடுத்த வேலைய பாருங்க. எப்படியோ நாம வாங்கி கட்டிட்டோம். இதுக்கு நாம பதிலடி கொடுக்காம இருக்க போறதில்ல. அண்ணாச்சி, அதுக்கு ஒரு வழி கூட சொல்லி கொடுங்களேன். டேய், கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நீ ஏதோ ஐடியாவை பத்தி சொன்னீங்க. நான் எதுவும் சொல்லல. அப்படியெல்லாம் சொல்லாதடா கண்ணா. தம்பி, நீ சின்னவனா இருந்தாலும் உனக்கு மூளை ரொம்ப அதிகமா இருக்கடா. அதாவது அந்த அக்காவை பார்க்கும் போது காலேஜ்ல படிக்கிற மாதிரி இருக்கு. அப்படி ஒரு விசாரணை பண்ணா எப்படி? அது நல்லா இருக்கு. நம்ம காலேஜுக்கு போறன்ற கெட்ட பேரும் நமக்கு தீந்துரும். அது எப்படி? நம்மளும் காலேஜுக்கு போயிருக்கோம்னு யாராவது கேட்டா சொல்லாம்ல? அது சரி. என் பொண்டாட்டிக்கு முன்னாடி எனக்கு கொஞ்சம் மதிப்பு இருக்கும். அந்த பொண்ணுதான் அவசா, அங்க பாருங்களேன். வாங்கடா, எந்திரிச்சு வாங்கடா. அவளே தான் அது. வா வாங்க. நில்லு, இங்கே நிக்கலாம். அப்புறம் அவ இந்த பக்கமா தாண்டா வருவா. வண்டிய வழி மறிச்சு நீ எல்லாத்தையும் சொல்லிடுற, மத்தத நாங்க பாத்துக்கோ. நீங்க என்ன சொல்லிக்கிட்டு இருக்கீங்க? டேய் சுதி, அவளுக்கு உன்னை பிடிக்கும்னா உன்னை பார்த்ததும் அவன் வண்டியை நிறுத்துவா. வெக்கத்தால அவன் முகம் அப்படியே செவக்கும். அப்புறம் அவன் கேப்பா, என்ன இங்க நிக்கிறீங்க? அப்ப நீ சொல்லணும், மூலிகைகள் பறிக்கதான் வந்தேன்னு. நீங்க எவ்வளவு முட்டாள்தனமா வேணா உளருங்க, ஆனா ஒரு காரியம் இருக்கு. அவ எங்கயாவது உன்னை பிடிக்கலன்னு ஒரு வார்த்தை சொன்னான்னு வச்சுக்க. என்ன ஆசானே? உனக்கு பைத்தியம் பிடிச்சிருண்டா. டே, அத வர பர்றா. நான் சொல்லி கொடுத்தது எதையும் மறந்துடல. இங்க என்ன பண்றீங்க? அது ஒண்ணும் இல்ல, சும்மா கத்தாழை பறிக்கிறதுக்கு. இல்ல, சோத்து கத்தாழை பறிக்கிறதுக்காக வந்திருக்கோம். சரி, இப்ப அதெல்லாம் எங்க வச்சிருக்கீங்க? அது போகும்போதுதான் எடுத்துட்டு போவோம். எனக்கு புரிஞ்சிருச்சு. அப்படின்னா அப்பா மாதிரி பெரிய வைத்தியர் ஆகணும்ன்றதுதான் உங்க ஆசை போல இருக்கு? அப்பா தெரியுமா? என்னையும் தெரியுமா? எல்லாரையும் தெரியும். போதுமா? பேரு பேரெல்லாம் எனக்கு தெரியும். அது இல்ல, உங்க பேர். ஓ,
ஆரதி வாசுதேவன், அப்பா வாசுதேவன், அம்மா மைதிலி, தங்கச்சி ஆதிரா. இவ சொத போனடா. நான் போய் பேசட்டுமா? டேய் பேச வேண்டாம், உட்காரா. சரியா, ஒரு வழி இருக்கு. இங்க யாருமே இல்ல, நான் மட்டும்தான். உங்க ஃப்ரெண்ட்ஸ் எங்க? அது அவங்களோட எல்லாம் பேசுறது இல்ல. அவங்க யாருமே சரியில்லை. எப்ப பார்த்தாலும் தண்ணி அடிச்சுட்டே இருப்பான். ஏய், அவன் சும்மா சொல்றான்டா. என் மனசுல இப்போ ஒரு இனம் புரியாத சந்தோஷம். அப்படியா? சரி, நான் கிளம்பட்டுமா? இங்க பக்கத்துலதான் என் ரிலேட்டிவ் வீடு இருக்கு. ஓஹோ, அப்புறமா பாக்கலாம். நீங்க பேசுறது கேக்க ரொம்ப நல்லா இருக்கு. அப்புறம் உங்க ஸ்டைல் கூட எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. பை பை. ஏய் ஏய், அந்த பக்கம். ஏய் சூப்பரா சூப்பரா, கலக்கிட்டடா சூப்பரா. பூஞ்சோலை பனித்துளியே, தேன் செந்தும் மழை துளியே, அனுராக நிறமலராய் வாயன் அருகே. பூங்காற்றின் மது மலரே, மணிமுத்தின் கனி மலரே, செந்தாமரையாக மலர்ந்தேனே. நீல மேகங்கள் நீ என் கனவு ராணி, இரவில் தூக்கம் போகுதடி. மணிமுத்தின் கனி மலரி, செந்தாமரையாக மலர்ந்த
தேவராணி இரவில் தூக்கம் போகுதடி. எனக்கு பேச வார்த்தைகளே இல்ல. என்னது வார்த்தை இல்லையா? ஸ்டாக் காலி ஆயிடுச்சா? அது சரி, முதல்ல உண்மையை சொல்லுங்க. யார் மனசு அந்த பொண்ணு கெடுத்துச்சு? என்னோடது இல்ல. ஓகே, நீங்க ரெண்டு பேரும் அவுட். இப்போ நீங்க ரெண்டு பேரும், உங்க ரெண்டு பேர்ல யார் மனசுல காதல் வந்துச்சு? காதலா? உங்க ரெண்டு பேரும் இல்ல இல்ல. ஜாக்கிரதா, நீ என்ன காலேஜுக்கு போலையா? இன்னைக்கு நான் காலேஜ் போற மாதிரி இல்ல. ஓ, லேட் ஆனதுனால காலேஜுக்கு போல. நானே கண்டுபிடிச்சுக்கிறேன். சரி. ஓ ஓ, ஷால் ஷால். சுபாவுக்கு தெரிஞ்சது நல்லதா போச்சு. எப்போ வரனாலும் தெரிய போதுல. யாசனே, பத்தாம் கிளாஸ் படிக்கிறப்போ ஒரு பொண்ணுக்கு லவ் லெட்டர் கொடுத்தனாலதான் எங்க அப்பா படிப்பே நிப்பாட்டிட்டான். இவன் கிளாஸ் டீச்சருக்கே லவ் லெட்டர் கொடுத்தவனாச்சு. எந்த அப்பா தான் இத பொறுத்துக்குவாரு? இதுல இவன் ரொம்ப ரொம்ப கெட்டிக்கார. ஆமா அண்ணாச்சி. என்னடா அங்க பாருங்க, ஆர்த்தி. அதான்டா துணிச்சலா இருக்கிறவங்க. காதல வேணும்னா தேடி வீட்டுக்கே வந்துருவாங்க. சுமா, சுமா, ஹாய், ஹவ் ஆர் யூ? என்ன திடீர்னு வந்திருக்க? அம்மா வீடு எப்படி கண்டுபிடிச்ச? பிரபலமான வைத்தியரோட வீடு கண்டுபிடிக்கிறது அவ்வளவு கஷ்டமா என்ன? உக்கார். அம்மா, அப்பா, நம்ம வீட்டுக்கு ஒரு கெஸ்ட் வந்திருக்காங்க. உக்கார். சரி, திடீர்னு வந்திருக்க, என்ன விசேஷம்? ரொம்ப நல்லா இருக்கு. அது சரி. அப்ப இந்த பொண்ணு சுபாவோட ஃப்ரெண்டா? அப்போ இன்னைக்கு ஏதாவது நடக்க போகுது. அப்பா, இவ ஆர்த்தி, என்னோட ஃப்ரெண்டு பா, கிளாஸ்மேட். அப்படியா? உட்காருமா. அப்புறம் என்ன விசேஷம் சொல்லுமா? ரொம்ப நல்லா இருக்கேன். உங்க அப்பா என்ன வேலை பாக்குறாருமா? பிசினஸ் பண்றாரு. ரெண்டு மூணு சின்ன சின்ன கம்பெனிஸ் இருக்கு. அப்படியா? சின்ன கம்பெனியா? அப்பா இவ பிக் ஷாட். மத்தவங்கள எங்க? நீ அண்ணன் தானே கேக்குறேன். அவ ஃப்ரெண்ட்ஸோட பின்னாடி நின்று பேசிட்டு இருக்கா. ஊர்ல நடக்கிற அடாவடிகளுக்கெல்லாம் மொத்த உருவம் யாருன்னா இவளோட அண்ணங்காரன் தான். ஓ, சொதப்பிருச்சு சொதப்பிருச்சு. கேவல படுத்திட்டு. அண்ணா, அண்ணா, கொஞ்சம் இங்க வாயே. உன்ன ஒரு ஆள் பார்க்க வந்திருக்காங்க. எந்த மோத்த வச்சுட்டு நான் அங்க வருவேன்? நார் அடிச்சிட்டாரு. அப்பான்னாலும் நான் பார்க்கவே மாட்டேன். டேடே, சும்மா தேவையில்லாம பேசாத. அது இல்ல ஆசானே, அப்பாவோட முகத்தை பார்க்க மாட்டேன்னு சொன்னேன். டேடே, இப்போ போ, நீ போ. இதுதான் நாள் படை. எங்க வீட்டோட தலையும் இதுதான், தலைவலியும் இதுதான். சும்மா ரெடி, அப்படியெல்லாம் எதுவும் இல்லம்மா. பசங்க பண்ற அட்டகாசம் போதாததுக்கு இது எல்லாத்துக்குமே காரணம் இவர் தான். கொஞ்சம் வாய முடியா? இது நம்ம பசங்க தான். இதோ இவன் தான் என் கூட பிறந்த அண்ணன் சுதேந்திரன். அம்மா யசோதா, போய் டீ கொண்டு வாமா. சரிங்க. அப்புறம் நான் விசேஷம் என்னன்னு கேட்டேனே, ஒன்னும் சொல்லையேம்மா. விசேஷம் இருக்குப்பா. ஆர்த்தி, நீ அப்பாவ போய் பர்சனலா இன்வைட் பண்ணு. அப்புறம் என் அண்ணாவையும் இன்வைட் பண்ணு. இந்த மாசம் 28 தேதி எனக்கு கல்யாணம். ரொம்ப சந்தோஷம்மா. மாப்பிள்ள டாக்டர் சந்தீப், நீங்க எல்லாரும் மனசார இவளை விஷ் பண்ணுங்க.
சந்தோஷம்மா, நீ நல்லா இருக்கணும். அந்த கடவுளோட ஆசீர்வாதம் உனக்கு எப்பவும் இருக்கும்மா. இப்ப என்ன சொல்லி அவனை சமாளிக்கிறது? அவனுக்கு அவனா ரொம்ப பிடிக்கும். எப்பவும் என்கிட்ட சொல்லிட்டே இருப்பான், அவ தான் என் ஒய்ஃப்னு. திடீர்னு அவளை மறந்துடுன்னு அவங்கிட்ட நாம எப்படிரா சொல்றது? அதுதான் யதார்த்த காதல். அந்த காதல் தோல்வி அடைஞ்சிருச்சுன்னா அந்த வலியை தாங்கவே முடியாத. நம்ம அவங்கள காதலிக்கிறோன்றத விட அவங்களும் நம்மள காதலிக்கணும், அதுதான் ரொம்ப முக்கியம். நீ கொஞ்சம் அவகிட்ட பேசு. வேண்டாங்க, அவன் கொஞ்ச நேரம் தனியா உட்காரட்டும், அதான் நல்லது. மனசு விட்டு அழுதாதான் பாரம் போகும், அழட்டும். தம்பி, எழுதி முடிச்சிட்டியா? கொடு. என்ன, நீ இவ்ளோ கோழத்தனமா இருக்க? காதல்ங்கிறது நமக்கு மட்டும் இருந்தா பத்தாது, அது அவங்களுக்கும் இருக்கணும்னா. இங்க பாருன்னு நான் சொன்ன கேளு. ஆர்த்தி அடுத்தவங்களுக்கு சொந்தமாக போறவ. அது மட்டும் இல்லாம அவன் மனசுல எதுவும் இல்ல. இந்த கல்யாணம் அவளுக்கு 4 மாசத்துக்கு முன்னாடி நிச்சயமானது. நேரே வந்து சர்ப்ரைஸ் கொடுக்கணுங்கிறதுக்காக தான் அவன் அந்த ஷால் விஷயத்த என்கிட்ட மறைச்சிட்டா. நம்ம தூங்கும் போது எவ்வளவோ கனவுகள் வருது, ஆனா எல்லா கனவுகளும் நடந்துருதா என்ன? இதுவும் அந்த மாதிரி நினைச்சுக்கோ, மறந்துருன்னே. வா, வந்து சாப்பிடுனே. வாடா. நீ போ வர. இல்ல, நீ வா. நீ போ வர. நம்ம எல்லாம் வெறும் நாட்டுப்புறக்காரங்க, அறிவும் படிப்பும் இல்லாதவங்க. சத்தியமா அது உண்மைதான், அதான் நான் ஒத்துக்கிறேன்பா. அவங்களுக்கு இதெல்லாம் பொழுதுபோக்குடா. அதை நினைச்சு நீ வருத்தப்படாதரா. நம்ம நிலமா அப்படி அவளை மறந்துடுறா. அவன் எப்படிரா மறக்க முடியும்? இவனோட நெஞ்சில குத்திட்டுல அவ போயிருக்கா. இவன் செத்தாலும் அவளை மறக்க மாட்டான். இதை பார்க்கும்போது எனக்கு ஒரு பாட்டு ஞாபகத்துக்கு வருதுப்பா. அவள் பறந்து போனாளே, என்னை மறந்து போனாளே. ஐயோ, டேய் டேய், முதல்ல பாடுறது நிறுத்து, இல்ல நெருப்பள்ளி உன் அண்டாவாயில கொட்டிடுவேன். டேய், இங்க பாரு, எனக்கு தெரிஞ்ச இடத்துல நல்லா தேடி பார்த்து ஒரு நல்ல பொண்ணா உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறேன், போதுமா? அவளெல்லாம் போக சொல்றா. டேய், முதல்ல சரக்காடுறா. அப்படிதான். என் கூட இருப்பீங்களா? நீ முடிவே பண்ணிட்டியா? அதுல சரியோ தப்போ யாருமே கேட்க மாட்டாங்க. நாங்க இருக்கோம் உன் கூட. என்ன விஷயமா சொல்றேன்,
உன் செல்ல மகனும் அவன் ஃப்ரெண்ட்ஸுங்களும் சேர்ந்து ஆரத்தின்னு ஒரு பொண்ணை கல்யாண மண்டபத்துல இருந்து கடத்திட்டு போயிட்டானுங்க. ஈஸ்வரா, யோ, இப்ப ஈஸ்வரனை கூப்பிட்டு ஒன்றும் ஆக போறதில்ல. அவன் பொண்ணை கடத்திட்டு போயிட்டான். அவன் இங்க இருக்க மாட்டான், எனக்கு நல்லா தெரியும். இன்னும் 24 மணி நேரத்துக்குள்ள அவன் என்கிட்ட கிடைக்கலன்னு வை, உன்னை தூக்கி உள்ள வச்சு லாடம் கட்டிடுவேன். லாக்கப்படி எப்படி இருக்கும்னு தெரியுமா? இல்லைனா தெரிஞ்சுக்குவே. நடங்கடா, பாத்து பாத்துரா, வாங்க வாங்க. யாரு நீங்க? எல்லாம் யாரு? ஆண்டி, நான் யாருன்னு தெரியலையா? அன்வர், மந்தவெளியில இருக்கிற
சஃபியோட பையன்தான். ஓஹோ, நீயாடா? இவங்கெல்லாம் யாரு? ஆண்டி, இவங்கெல்லாம் என்னோட ஃப்ரெண்ட்ஸு. நாங்கள் ஒரு ஆபத்தில் மாட்டிக்கிட்டு இருக்கோம். கொஞ்ச நாளைக்கு எங்கள் ஊரில் இருக்க முடியாது. உங்களுக்கு அர்ச்சபனை இல்லைனா கொஞ்ச நாளைக்கு எங்களை இந்த ஊர்லேயே. ஓஹோ, அதுவா விஷயம்? நீங்கள் எவ்வளோ நாள் வேணும்னாலும் இங்கே இருக்கலாம். வசதியெல்லாம் கம்மியாக இருக்கும். வாங்க, உள்ளே வாங்க. சரிங்கம்மா, ரொம்ப நன்றி. ஆ, போதும் போதும்மா. நல்லா சாப்பிடுங்க. ஒரு நாள் முழுசு பட்னியா இருந்திருக்கீங்கல்ல. இவ என் பையனோட பொண்ணு ஹசீனா. இவளோட அம்மா இறந்து 5-6 வருஷம் ஆயிடுச்சு. அப்பா வந்து ஜபல்பூர்ல இருக்காரு. 6 மாசத்துக்கு ஒரு தடவை வருவாரு. நீங்க வந்தது எங்களுக்கும் ஒரு துணையா இருக்கு, இல்லையாம்மா? ஆமா, இனிமே காட்டு யானைக்கு பயப்பட வேண்டாம்ல. ஓ, காட்டு யானையா? ஆ, காட்டு யானை வரும், ஆனா உடனே போயிடும். ஆமா, அந்த பொண்ணு எங்க போயிருப்பான்னு தெரியுமா? தெரியாது. ஆ, அவளுக்கு பிடிச்சவங்களா யாராவது இருந்திருப்பாங்க. என்னப்பா, சாப்பிடலையா? அது இல்லம்மா, அவ எப்பவுமே கொஞ்சம். ஏண்டா கொஞ்சம், அது எல்லாத்தையும் சாப்பிட்டு சரியான தீனி பண்ணார. விரும்புற பொண்ணு கிடைக்காம போறது அது பெரிய வழிதான். அதுக்கு மேல குற்றவாளிகளாவும் ஆயிட்டோம்னா நீ எதுக்கும் வருத்தப்படாதப்பா. மனசு தளர விடாத. நாங்களாம் கூட இருக்கோம்ல. நாம தப்பு செய்யலன்னு தெரியற வரைக்கும் கொஞ்சம் மறைவாதான் இருக்கணும். எல்லாத்துக்கும் ஒரு காலம் இருக்கு. சிரிக்கிறதுக்கு ஒரு காலம், அழகிறதுக்கு ஒரு காலம். வருத்தப்படாதரா. டேக் யுவர் சீட். உங்களுக்கு தெரியும்ல, எஸ்ஐ தேவதாசை இந்த கேஸ்ல இருந்து மாத்தினதுக்கான காரணம் தெரியும் சார். என் சைட்ல இருந்து நேர்மையான ரிப்போர்ட் உங்களுக்கு வந்து சேரும் சார். இது இப்போ பெரிய இஷ்யூ ஆயிடுச்சு. கூடிய சீக்கிரம் அந்த பொண்ணை கண்டுபிடிக்கலைன்னா நம்ம டிபார்ட்மெண்ட்டுக்கு தான் கெட்ட பேர். இல்லை சார், இனியும் லேட் ஆகாது. அவங்க கிராமத்து ஆளுங்கிறதால டவுனில் இருக்க முடியாது. சுத்து வட்டாரத்தில் ஏதோ ஒரு கிராமத்தில் தான் இருக்கும். எல்லா ஊருக்கும் நான் மஃப்டியில் போலீஸ் அனுப்பியிருக்கேன். அதிகபட்சம் இன்னைக்கு ராத்திரிக்குள்ள அவங்கள நம்ம தூக்கிடலாம். அந்த பொண்ணோட படம் மீடியாவில் வந்துடக்கூடாது. அது அவங்க குடும்ப கௌரவத்தை பாதிக்கும். இல்லை சார், இது வரைக்கும் ஒரு நியூஸும் வெளியில போகல. இந்த கேஸ் நம்ம டிபார்ட்மெண்டோட மான பிரச்சனை. அதனால உங்களுக்கு ஃபுல் ஃப்ரீடம் கொடுக்கறேன். தேங்க் யூ சார். குற்றவாளிகளை சீக்கிரம் கண்டுபிடிக்கணும். யூ கேன் கோ நவ. தேங்க் யூ சார். எவ்வளவு நேரம் இப்படி அழுதுட்டு இருப்பீங்க? ஏதாவது கொஞ்சம் சாப்பிடுங்கம்மா. எதுக்கு நான் உயிரோட இருக்கணும்? என் பொண்ணு, எனக்கு என் பொண்ணு கொண்டு வந்து கொடுங்க. என்ன மைதிலி இது? கொஞ்ச நேரம் அமைதியாயிரு. அவளுக்கு ஒண்ணும் ஆகலம்மா. அவ திரும்ப வந்துருவா, சீக்கிரம் வந்துருவா. சார், ஆர்த்தி அந்த 4 பேர் தான் கடத்திட்டு போயிருக்காங்கன்னு போலீஸ் சொல்றாங்க. அவங்க எங்க இருக்காங்கன்னு எப்படியும் போலீஸ் கண்டுபிடிச்சிருவாங்க. நீங்க எதுக்கும் பயப்படாதீங்க சார். உங்க பொண்ணு பத்திரமா திரும்ப வந்துருவாங்க. அந்த டாக்டர் வீட்டில் நான் பேசிட்டேன். இன்னொருத்தனோட ஓடி போன என் மகளை யார் ஏற்றுக்குவாங்க சொல்லு. அந்த காரணத்தால தான் என் பொண்ணு அவங்க வேண்டான்னு சொல்லிட்டாங்க. கடவுளே, என் பொண்ணு, நான் யாருக்கு என்ன துரோகம் பண்ணினேன்? எதுக்கு எங்களுக்கு இந்த மாதிரி சோதனை எல்லாம்? இங்க பாரு கிரி சார்,
அவங்க ரெண்டு பேரும் எனக்கு வேணும். என் மகளுக்கு வேலை பேசினவங்க என் கைக்கு கிடைச்சி ஆகணும். நல்ல செய்தியோட வா. இனி என்ன பண்றதுனாச்சி? எனக்கு ஒண்ணும் புரியல. என்னால நீங்களும் கஷ்டப்படுறீங்க. சுமார்ரா, நாம இந்த ஊர்ல இருக்கிற எல்லாருக்குமே தண்ணி காட்டணும்ல, அதுக்கெல்லாம் சேர்த்து கர்த்தர் நமக்கு கொடுத்த தண்டனையா தான் இதை ஏத்துக்கணும். இது கொஞ்சம் ஓவரா தெரியல. உண்மையிலேயே அவன் எங்க போயிருப்பா? அந்த அம்மா சொன்னாங்கல்ல, அந்த மாதிரி எவன் கூடையாவது ஓடி இருப்பா. என்ன சொல்றீங்க? அது தண்டா பொண்ணு, யாராவது பெரிய பணக்காரனா கிடைச்சிருப்பான், போயிட்டா. நீ தான் ஏழையாச்ச. நான் அப்படி சொல்லல. வேற என்ன சொல்றதுரா? நீ விரும்பினது நிஜம், ஆனா அவளுக்கு ஒண்ணு தேவையில்லை. இருந்தும் நம்ம அங்க போனோம், அதோட எல்லாம் முடிஞ்சது. இனிமே அவ உயிரோட இருக்கிறதும் சாகிறதும் நம்ம பிரச்சனை இல்ல. நாம இந்த கெட்ட பேர்ல இருந்து தப்பிக்கணும், அது மட்டும் தான் இப்ப நம்ம லட்சியம். ஐயோ அம்மா, அம்மா, ஐயோ அம்மா, அம்மா, ஐயோ அம்மா. சரக்கு வாசு, இப்போ அது உண்மையை சொல்லிடு. எனக்கு தெரிஞ்ச உண்மை எல்லாம் சொல்லிட்டே இடுபேடா, என்ன சொல்ல? நீ நல்ல சிவத்துக்கிட்ட இருந்து 15,000 ரூபாய் வட்டிக்கு வாங்க. அசலும் வட்டியும் அதிகமானதால அந்த ஆளு உன புடிச்சு வச்சுக்கிட்டான். அன்னைக்கு ராத்திரி தான் அந்த 4 பேரும் அந்த வீட்டுக்கு வந்தாங்க. அந்த பென்னி வர்க்கிஸ் தான் உன்னை ஜாமீன்ல கூட்டு வந்தாங்க. நீங்க எல்லாரும் சேர்ந்து பாலாஜி லாஜ்ல ரூம் எடுத்தீங்க. ஆமா சார். சரக்க போட்டு தூங்குனீங்க. அதான் சார், அதான் சார், அதான் சார் உண்மை. இதெல்லாம் உங்களுக்கு எப்படி சார் தெரியும்? டே வாசு. சார் நான் இன்னொரு உண்மையும் சொல்றேன் சார். அப்படி வா வலிக்கு. அண்ணாச்சிட்ட காசு வாங்கினத வச்சு என்ன பிடிச்சி உள்ள போட்டீங்க? அவங்களும் வந்தாங்க. நாங்க பாலாஜி லாட்ஜில ரூம போட்டோம், தண்ணியும் அடிச்சோம், அப்படியே மட்டையாகி தூங்கிட்டோம். இதை தாண்டா நீ ஆரம்பத்துல இருந்து சொல்லிக்கிட்டு இருக்க. ஆமா சார், அது எப்படி உங்களுக்கு தெரியும்? பிரபாகரா, உள்ள கொண்டு போய் கவனிக்க வேண்டிய விதத்துல கவனிச்சா தானா உண்மை வெளியில வரும். போடா, இழுத்துட்டு போ. குட் மார்னிங் சார். குட் மார்னிங் சார். வலிக்குது சார். உட்காருங்க சார். அடிக்காம இருக்க சொல்லுங்க சார். ஐயோ சார், சார். என்ன சே, எந்த அளவுல இருக்கு? வாசு சொன்னதையே திரும்ப திரும்ப சொல்றான் சார். அந்த லாட்ஜ்காரன்ட்ட விசாரிச்சிங்களா? விசாரிச்சோம் சார். அவங்க கூட பொண்ணு இல்லைன்னு அந்த ஆளு உறுதியாக சொல்கிறான். அப்போ பட் அவங்க மேலே எனக்கு சந்தேகம் இருக்கு. அந்த வைத்தியர் பையனுக்கு ஆர்த்தி மேலே காதல் சார். அவங்க நல்ல பிளானோட தான் கல்யாணத்துக்கு போயிருக்காங்க. சீக்கிரமாக அங்கேருந்து கிளம்பிட்டோன்னு சொல்கிறது நம்புற மாதிரி இல்லை சார். அவங்கள மட்டும் கான்சன்ட்ரேட் பண்ண வேண்டாம், வேறு வழியிலையும் ட்ரை பண்ணுங்கள். ம், ஓகே சார். சார், அவனை பாசமாக வளர்த்தோம், வேணுங்கிற சுதந்திரத்தை கொடுத்தோம், அவன் ஆசைப்பட்டதை எல்லாத்தையும் வாங்கி கொடுத்தோம். அதான் நாங்கள் செஞ்ச தப்பு. மனசு ரொம்ப உடைஞ்சு போய் நாங்கள் ரெண்டு பேரும் இங்கே இருக்கோம்மா. உயிரை விட அதிகமாக நேசித்த மகனோட தலைவிதி இப்படி இருக்கிறத நினைக்கும் போது, யசோதா, அவனை நம்ம நல்லபடியாக தானம்மா வளர்த்தோம். அவனுக்கு 7 வயசு இருக்கும்போது தான் அவர் எங்களை விட்டுட்டு போயிட்டாரு. அன்னைக்கு ஆரம்பிச்சது என் அழுகையும் கஷ்டமும். இவங்களை கரை சேர்க்கறதுக்கு தான் நான் இவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்கேன். நான் இப்ப இங்க என்ன அவஸ்தப்பட்டு இருக்கேன்? எவ்வளவு குடிச்சாலும் என் புருஷன் யாருக்கும் எந்த துரோகமும் பண்ணதில்லை. என்னையும் என் குழந்தையும் பார்க்காம என் புருஷன் ஒரு நாள் கூட இருந்ததில்லை. நாங்க என்ன தப்பு பண்ணோம்? எல்லாம் எங்க தப்பு. என்னுடைய வளர்ப்பு சரியில்லை. அக்கா, நான் அப்படி சொல்லலக்கா. ஏதோ மனவேதனையில அந்த மாதிரி பேசிட்டேன். நாம மட்டும் இல்லம்மா, இந்த ஊர்ல இருக்கிற ஜனங்க எல்லாருமே அவனால ரொம்ப ரொம்ப சிரமப்பட்டாங்க. அவன் போய் தொலைஞ்சானேன்னு இப்ப எல்லாருமே ரொம்ப நிம்மதியா இருக்காங்க. லிசியும் என் பையனும் என்னை காணாம ரொம்ப வருத்தத்தில் இருப்பாங்க. யாரும் நம்மளை ஃபாலோ பண்ற மாதிரியே இருக்குடா. வாங்க, உங்களுக்கு அப்படி தோணுது அவ்வளவுதான் சார்.
அவங்க நாலு பேரும் இங்கே தான் சார் இருக்காங்க. ஒரு காட்டு பக்கத்தில் ஒரு முஸ்லீம் குடும்பத்தோடு இருக்காங்க சார். இப்போதைக்கு இந்த விஷயம் யாருக்கும் தெரிய வேண்டாம். எஸ் சார். நம்ம கண்டுபிடிக்கிற வரைக்கும் அவங்க அங்கேயே இருக்கட்டும். ஆனால் அந்த பொண்ணு அவங்க கூட இல்லை சார். அது எனக்கு நல்லா தெரியும். இந்த ஆட்டம் அது இல்லை. நான் சொன்னதை மட்டும் செய்யுங்க போதும். ஓகே சார். கையில இருக்கு பாரு. சந்தோஷத்துல மறந்து போச்சு சார். பயப்படாதகண்ணே, நான் உன தொந்தரவு பண்றதுக்காக வரல. ஸ்டீஃபன், என் குழந்தைக்கு யாரும் தொந்தரவு கொடுக்கலையே? இல்ல சார். நம்ம குழந்தை நேர நேரத்துக்கு சரியா சாப்பிட்டுதான் இருக்கா? யார் நீங்க? உங்களுக்கு என்ன வேணும்? நல்ல ரெண்டு கேள்வி கேட்டமா. இந்த கேள்விக்கான பதில் இருக்கு பாரு, அதான் என்னோட வாழ்க்கை. நான் வந்து நான் ரகுபதி, அதான் என்னோட பேரு. ஒரு அப்பாவி பள்ளிக்கரணக்காரன், அஞ்சு பசங்களில் கடைசியாக பிறந்த பையன். வீட்டில் அண்ணாட காய்ச்சிங்க தான். சோத்துக்கே வழி இல்லாதப்ப தான் எப்படியாவது சம்பாதிச்சு முன்னேறணும்னு முடிவுக்கு வந்தேன். என்னோட 13வது வயசில் ஒரு பொடி பையனை நான் சென்னைக்கு வந்தேன். சில நாட்களில் பைப்பு தண்ணி எல்லாம் குடித்து காலத்தை ஓட்டினேன். அதுக்கப்புறமா எனக்கு ஒரு வேலை கிடைச்சிது. அதை வச்சு நான் என் வாழ்க்கையில் முன்னேறினேன். சில கம்பெனிகளில் ரெப்ரஸன்டேட்டிவாக வேலை பார்த்து முதலாளியாகி கோடீஸ்வரனாக மாறினேன். பெரிய கோடீஸ்வரன் வீட்டு பொண்ணை கல்யாணம் பண்ணேன். ரெண்டு குழந்தைகளும் பிறந்தாங்க. இதுதான் நான் யாருங்கிற கேள்விக்குண்டான பதில். இனி என்னோட தேவை என்ன? அதான ரெண்டாவது கேள்வி சொல்றேன். வா. அந்த காலத்தில் ஒரு பிரபலமான காலேஜில் ரெண்டு காலேஜ் பொண்ணுக செத்து போயிட்டாங்க. அது தற்கொலை தான் போலீஸ் முடிவு பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறமா கொஞ்ச நாள் கழிச்சு சில பேப்பர்களில் அது தற்கொலை இல்லை கொலை தான்னு நியூஸ் எழுதுனாங்க. அந்த ரெண்டு பொண்ணுங்களையும் என்னோட பிசினஸ் கூட்டாளிகளுக்கு நான் விருந்துக்கு கொடுத்துட்டதாகவும் எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறமா நான் அவங்கள கொன்று போட்டுட்டதா அந்த நியூஸில் இருந்துச்சு. அதை எழுதுனது யாருன்னா ஒரு ஃப்ரீலான்ஸ் ஜேர்னலிஸ்ட் மைதிலிங்கிறவங்க, உன்னோட அம்மா. போலீஸ் மறுபடியும் அந்த கேஸை தோண்ட ஆரம்பித்தாங்க. என்னை அரெஸ்ட் பண்ணாங்க. நான் ரொம்ப நாள் ஜெயிலில் இருந்தேன். வெளியே வந்தப்போ நான் எல்லாத்தையுமே இழந்துட்டேன். என் மனைவி, என்னோட பசங்க, சொந்தக்காரங்க, என்னோட சாம்ராஜ்யம் எல்லாம் என்னை விட்டு போயிருச்சு. இப்போ எனக்கு யாரும் இல்லை. யாருக்குமே என்னை பிடிக்கலை. நஷ்டப்பட்டேன், அவமானப்பட்டேன், தனிமைப்படுத்தப்பட்ட வலி என்னன்னு உன் அம்மாவும் தெரிஞ்சுக்கணும். அதான் கல்யாணத்துக்கு முன்னாடியே உன்னை இங்கே கடத்திட்டு வந்த. எனக்கு நீ வேண்டாம். உன் விரலை கூட நான் தொடமாட்டேன். என்னோட பசங்களும் அதை பண்ண மாட்டாங்க. அதுக்கு பதிலாக உன்னை ரொம்ப பத்திரமா காமாட்டிபுரத்துக்கு அனுப்பிடுவேன்.
சென்னையில் இருக்கிற விபச்சார ஏரியா. என்னோட வாழ்க்கையை அழிச்சதுக்கு உங்க அம்மாவுக்கு நான் கொடுக்கற பரிசு. நல்லா ரெஸ்ட் எடுமா. பாய், டேக் கேர். இங்க யாரும் இல்லைன்னு நினைக்கிறேன். மணி 12 மேல ஆச்சு, உள்ள போய் படுங்க வைத்தியர். வயசு பசங்க இந்த மாதிரி ஏடா கூடமா ஏதாவது பண்ணுவாங்க, அது நமக்கு அந்த நேரத்துல மனசுக்கு கஷ்டமா தான் இருக்கும். அந்த மாதிரி நினைச்சுக்கோங்க, உள்ள போங்க. இங்க ரொம்ப பனி விழுகுது. எங்களை தப்பா நினைக்காதீங்க, எங்க டியூட்டி அது. வாங்கடா பாத்து, சத்தம் போடாம வாங்கடா. போலீஸ் இங்க எங்கேயாவது இருக்க போறாங்க. அவளை காணுமே. சுமா, ஜன்னல் தரமா, சுதீப் வந்திருக்கேன். ஜன்னல் தரடா. அண்ணா கத்தாதரா, போலீஸ் வந்துருவாங்க. நல்லா இருக்கிய அண்ணா. உங்க அண்ணனும் நாங்களும் எந்த தப்பும் செய்யல சத்தியமா. அவ எங்க போனா எங்களுக்கு தெரியாது. வீணா பழைய போட்டு எங்களை ஜெயிலுக்கு அனுப்பிடாதீங்க. சத்தியமா சொல்றோமா, ஆர்த்தி எங்களோட இல்ல. அந்த பொண்ணை கண்டுபிடிக்கிற வரைக்கும் எங்களால பிடி கொடுக்க முடியாதுமா, அதனால தான் இங்க ஒளிஞ்சுக்கிட்டு இருக்கோம். பயமுடுறா. இங்க எல்லாரும் நல்லா இருக்காங்கல்லம்மா. நாங்க வந்ததை யார்கிட்டயும் சொல்லாதம்மா. நீ ஜாக்கிரதையா இருமா, போயிட்டு வரும். சரிம்மா. ஏய் போலீஸ்ரா. பாருங்க, சத்தம் போடாதீங்க, மெதுவா வாங்க. அழாத லிசா, எங்களை விட்டுட்டு அழாதன்னு சொல்றேன்ல, அழாத. என்ன ஆச்சு? பயந்து போயிட்டேங்க. என்ன இது அழாத? நம்ம பையன் அவன் தூங்கிட்டு இருக்காங்க. நாங்க பண்ணல, எங்களுக்கு ஒண்ணுமே தெரியாது. முதல்ல நாங்க சொல்றதை நம்புங்க. சரி போவோம், இன்னைக்கு நிக்க வேணாம். அண்ணாச்சி வாங்க. டே
என் பையனை ஒரு தடவை பார்த்துட்டு வரண்டா. வேண்டாம் நாச்சி, நீங்க இங்க இருங்க. எந்த சத்தம் கேட்டாலும் வெளியே வந்து கதவை திறக்காதீங்க. வாங்க நாச்சி, வாங்க. சீக்கிரம் வாங்க. சீக்கிரம் வாங்க நாச்சி. அங்க பாரு, வாங்கடா. எங்கடி ஓடுற? நில்லுடி, நில்லுடி, நில்லு. உன்னாலதான் எங்க எல்லார் வாழ்க்கையும் வீணாச்சு. வரட்டும், போலீஸ் வரட்டும். உன்னை பத்தி எல்லா விஷயத்தையும் நாங்க சொல்றோம். சும்மா முட்டாள்தனா பேசாத. இப்ப போலீஸ் வந்தா எல்லா பழியும் நம்ம மேலதான் விழும். அந்த போலீஸ் அடிச்சிருக்கோம், அதுக்கு நம்மள குமிர் கஞ்சி காய்ச்சிருவாங்க. இப்போ மாட்டினா என்கவுண்டர் தான், ஓடிடுங்கடா. நல்ல வேலை போயிட்டாங்க. வாங்க வாங்க, சீக்கிரம் வாங்க. போலீஸ் போன பக்கமே போறதுதான் நமக்கு பாதுகாப்பு. சீக்கிரம் வாங்க, சீக்கிரம் சீக்கிரம் வாங்க, சீக்கிரம் வாங்க. முடிவா? நான் அந்த இடத்துல இருந்து தப்பிச்சு வரக்கூடாதுன்னு நினைச்சேன். அந்த இடத்துல அவங்க எனக்கு சாப்பாடு கூட கொடுக்கல. மூணு நாள் ஒரு சொட்டு தண்ணி கூட குடிக்காம சத்தமா கத்து கூட முடியாம நாங்க. நேத்துக்கு மறுபடியும் அந்த ஆள் வந்தா என்ன அனுப்புறதுக்காக. ஆர்த்தி, எழுந்துருமா. இவர் சப் இன்ஸ்பெக்டர் ஜார்ஜ் ஜேக்கப். நீ காணாம போன கேஸை கண்டுபிடிக்க வந்தவர் இந்த போலீஸ் ஆஃபீஸர் தாம்மா? ஆர்த்தியை தான் பார்த்துட்டேன்ல. இனிமேல் கேஸ் எங்கே சார் இருக்கு? ஆனால் ஃபைலை க்ளோஸ் பண்ணுன்னா ஒரு சில ஃபார்மாலிட்டிஸ் இருக்கு சார். அதான் நம்ம எஸ்ஐ சார், இனி நம்ம வேலையை ஆரம்பிப்போம். இவளை இங்கிருந்து ரகசியமாக காமாண்டிபுரத்துக்கு கொண்டு போகணும். சுதேந்திரன், அந்த முட்டைக்கண்ணன், அன்வர், நந்தகுமார், இதில் சுதீந்திரன் தான் இவளை ரொம்ப விரும்புகிறான். பாவம், மனசார ஒரு பொண்ணை காதலிச்சப்போ அது அவனோட வாழ்க்கையே மாத்திரும்னு அவன் நினச்சி கூட பார்த்துருக்க மாட்டான். அவனோட ஃப்ரெண்ட்ஸும் தான். இப்போ அவங்க எல்லாரும் ஒரு பாயம்மாவோட வீட்டில் போலீஸோட கண்காணிப்பில் ரொம்ப பத்திரமா இருக்காங்க. ஆர்த்தி சென்னைக்கு போன அடுத்த நிமிஷமே அந்த பசங்க இந்த குடோன்ல இருக்கணும், என் கண்ட்ரோல்ல இருக்கணும். காமாட்டிபுரத்துல நீ கொஞ்சம் ஃபேமஸ் ஆனதும் அந்த நாலு பசங்களையும் ஜேக்கப்பும் அவரோட டீமும் அவனுங்களை பிடிச்சி ஜெயிலில் போட்டுருவாங்க. கல்யாணத்துக்கு முன்னாடி நாள் ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்துக்கிட்டு காதலிச்ச பொண்ணை கடத்திக்கிட்டு போய் விபச்சாரத்துக்கு விட்ட குற்றத்துக்காக. அப்புறம் கல்யாண பொண்ணை தேடுவாங்க எல்லா போலீஸும் சேர்ந்து. சேனல்காரனும் பேப்பர்காரனும் அதை ஹெட் நியூஸ் ஆக்கிடுவானுங்க. ட்விட்டர்லேயும் ஃபேஸ்புக்லேயும்
ஆர்த்தியோட கதை தான் ஓடும். ஓ அம்மா, மைதிலி எழுதுனதை விட பெரிய பெரிய ஆர்டிகிள்ஸில் உன்னோட பேரு எல்லா பத்திரிகையிலையும் வரும். எல்லா கொண்டாட்டங்களும் முடியற நேரத்தில் அசிங்கப்பட்டு வெளியே தலை காட்ட முடியாம கதவை மூடிக்கிட்டு ரூமுக்குள்ளேயே இருக்கும்போது அப்பவும் அம்மா தெரிஞ்சுக்குவா அன்னைக்கு என் வேதனை எப்படிப்பட்டதுன்னு. புரியுதா? நேற்று சும்மா என் பொண்டாட்டிக்கு ஒரு ஃபோனை பண்ணேன். என் 13 வயசான பொண்ணுக்கு பயமாக இருக்கான், நான் ஏதாவது அவளை பண்ணிடுவேன்னு. ஸ்டீஃபன் சொல்லுங்க சார். எழுத்துட்டு போனா இந்த பரதேசிய வாடி வாய மூடு. வாழ்க்கை திசை மாதிரி போயிட்டு இருக்கேன்னு நான் புரிஞ்சுக்கிட்டேன். அவங்கள எதிர்த்து எதுவும் செய்ய முடியாம வாங்கடா. என்னடா பீர் ஓவர் கூலிங்கா இருக்கு? குடிங்க குடிங்க சீக்கிரம். ஏய் புடுறா ஊத்து. ஏய் ஓடுறா பிடிக்கிறா அவளை. வாங்கடா சீக்கிரம். அம்மாவை பழிவாங்க நினைச்சதா அவ இதெல்லாம் செஞ்சிட்டு இருக்கா? அதுல அவ ரொம்ப பிடிவாதமா இருக்கா. நடந்தாலும் குட் ஈவினிங். என்ன பொசிஷன்? அந்த பொண்ணு 4 பேர் கூட தான் இருக்காங்கன்னு உறுதியாயிடுச்சு. நம்ம ஆளுங்க அவங்க எங்க இருக்காங்கன்னு கண்டுபிடிச்சிட்டாங்க. எந்த நேரத்திலையும் அவங்கள பிடிச்சிருவாங்க. நம்ம எங்க போய் நந்துவை தேடுறது? எத்தனை வாட்டி அவங்ககிட்ட சொல்றது வெளியில போகாதுன்னு? சுத்தி ரவுடியும் போலீஸும் இருப்பாங்க. நாம என்ன செய்ய முடியும்? ஒன்னும் செய்ய வேணாம். வரும்போது பாத்துக்குவோம். அவங்களுக்கு எப்படி தெரியும் நாம இங்க இருக்கோம்? நாமளே ரொம்ப சிக்கல்ல இருக்கோம். இதுல இது வேற. என்னால நீங்களும் இப்போ கொஞ்சம் பேசாம இருக்கியா? அங்க பாருங்க அவன் வரா. எங்கடா போன இவ்வளவு நேரம்? உனக்குதான் வாங்கிட்டு வந்தேன், வச்சுக்கோ. இது வாங்கதான் போயிருந்தேன். பயந்து போயிட்டோம். ஆர்த்திக்கும் வாங்கியிருக்கேன், குடு. அந்த பிரச்சனை தீர்ந்தது, நிம்மதியாச்சு. அவ எவ்வளவு சந்தோஷப்பட்டான் தெரியுமா? அதுக்கு நீ எதுக்கு இப்படி குதிச்சிட்டு இருக்க? அதான நான் சொல்ல வந்தேன். போது போது, எனக்கு எல்லாமே நல்லா புரியுது. உனக்கு குறும்பு கொஞ்சம் அதிகம் தான். நான் கிளம்புறேன். இவன் என்னடா புதுசு புதுசா பிட்ட போடுறான்? அண்ணாச்சி, இவ என்ன பண்ண போறான்னு தெரியலையே. வா வா. பூனை எலிய துரத்துற மாதிரி இருக்கு இப்ப நீ சொல்றது. ஆனா இனியும் லேட் பண்ணா நம்ம போட்ட பிளான் சொதப்பிடும். நீங்க சொல்றது சரிதான். இதுக்கு மேல லேட் பண்ண கூடாது. அவங்கள உடனே பிடிச்சாக்கணும்.
அதை நீங்கள் பண்ண வேண்டாம், பிரச்சனையாயிடும். அதை எங்காளுங்க பார்த்துக்குவாங்க. அவங்க எங்கே இருக்காங்கங்கிறத கண்டுபிடிச்சி எனக்கு கால் பண்ண. உடனே இப்போ கூப்பிட்றேன் சார். இல்லை சார், அவங்க யாருமே இங்கே இல்லை. ராத்திரிலேருந்து யாரையும் காணும் சார். நான் நல்லா தேடி பார்த்துட்டேன், இந்த சரௌண்டிங்கில் அவங்க எங்கேயுமே இல்லை சார். அவங்க ஒளிஞ்சுக்கிறதுக்கு வேற இடம் பார்த்துட்டாங்கன்னு நினைக்கிறேன். சே, சோடா வேண்டாமா? இந்தா மாங்காய் எடுத்துக்கோ. கொஞ்ச நாள் ஆளையே காணுமே, எங்கே போன? அது நானா? பழனி, குருவாயூர், அப்புறம் சபரிமலை. ஓ அப்படியா? என்ன போலீஸ் பிடிச்சி குமுறு குமுறுனு குமுறுன மாதிரியா தெரியுது? எந்திரிச்சு போடா. மறுபடியும் போலீஸா? மாட்டினமா? போலீஸ் ஸ்டேஷன் மொத்தமும் வந்துருச்சு போல. சார் சார், ஒரு நிமிஷம் இல்லைங்க. சாரெல்லாம் இன்னைக்கு யூனிஃபார்ம்ல அடிக்கிற மாதிரி இருக்கு. ஆமாடா. ஆமா. அப்போ உங்களுக்கு குவாட்டர் வேணுமா, கட்டிங் வேணுமா? ஃபுல்லா கூட ஃபுல்லு வேணுமா? அப்போ ஃபுல்லே எடுத்துருவோம். வண்டியில ஏறா முதல்ல ஏறா. ஏறா வண்டியில சார். நான் ரெகுலரா மாமூல் தரேன் சார். சார் என்ன ஏறா? எங்களுக்கே ஃபுல்லு தெரியா? ஏறா ஏறா, உள்ள தள்ளி உக்கார போ சார். தள்ளாதீங்க சார். ரகுபதி, அவன் ரொம்ப புத்திசாலிதனமா நம்மளை இப்படி மாட்டி விட்டுட்டான். அது மட்டும் இல்ல, இப்ப எல்லாரும் நம்மளுக்கு எதிரிகள் ஆயிட்டாங்க. அண்ணாச்சி, நம்ம மாட்டிப்போமா? ஏண்டா பயப்படுற? அவனோட கணக்கு தப்பா போனதுனால தானே ஆர்த்தி நம்ம கூட இருக்கா? மிச்ச கதைய நம்ம தான் முடிக்கணும். அவன் நம்மளை தேடி வருவான். அதுக்கு முன்னாடி நம்ம சிலதை பிளான் பண்ணணும். போலீஸுகளும் நம்மளுக்கு எதிரிகள் ஆயிட்டாங்க, அதனால இதுல இருந்து தப்பிக்கிறதுக்கு நாம ஏதாவது ஒரு வழி கண்டுபிடிக்கணும். எதிரிங்க அதிகமாகும் போது நம்ம அலர்ட்டா இருந்துக்கணும். அண்ணாச்சி, இதை என்கிட்ட விட்டுருங்க. என்ன மீறிதான் அவங்க உங்களை தொடுவாங்க. டேய், நான் பிறந்தது எங்கன்னு தெரியாது. கையை பிடிச்சி யார் நடக்க வச்சாங்கன்னு தெரியாது. சின்ன வயசுல ரொம்ப கஷ்டப்பட்டேன், பட்டினி கிடந்தேன். அதுக்கப்புறம் நீங்க எல்லாம் எனக்கு கிடைச்சிங்க. என் உலகமே நீங்க மூணு பேர் தான். எனக்கு நஷ்டமாச்சேன்னு நினைச்சேன், ஆனா எல்லாமே எனக்கு திரும்பி கிடைச்சிருச்சு. தம்பி, என் உலகமே நீங்க தான், நீங்க மட்டும். சே, பேசாதடா, வேலைக்காகாத பையன். சார் சார், நான் உங்கள்கிட்ட எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டேன் சார். 24 மணி நேரத்துக்குள்ள ஆயம் ஊரா ராஸ்கல். உன் பக்கத்திலேயே இருந்து பிடிக்க முடியலல்ல? போதும், இனி யாரும் வேண்டாம். என்ன செய்யணும்னு இந்த ரகுபதிக்கு தெரியும். ஸ்டீஃபன், யாரையும் உயிரோட விடாத. எவ்வளவு கூட்டத்தில் அவனுங்கள வச்சு பார்த்தாலும் அந்த 5 பேரையும் கொன்று. சார், அவங்க ஒருத்தனை விட்டு வைக்க மாட்டேன் சார். இன்னும் நாங்கள் இங்கே இருந்தோம்னா அது உங்களுக்கும் எங்களுக்கும் நல்லது இல்லை. அது மட்டும் இல்லாமல் எவ்வளோ நல்லதான் இப்படியே இருக்கிறது. எப்படினாலும் நாங்கள் மாட்ட போகிறோம், வேறு வழியே இல்லை. அப்போ நாங்கள் கிளம்புறோமா? கண்ணுங்களா, நாங்கள் கிளம்புறோம். எதிரியை நேராக சந்திக்க ஒளிஞ்சிருக்கும் போது பயம் கூடுது, பயந்தா சக்தி குறையும். நாங்க எப்பவும் மறக்க மாட்டோமா உங்க பாசத்தையும் இந்த அன்பையும். நாங்க ரொம்ப பாவம் செஞ்சிருக்கோம்னு நினைக்கிறேன். நீங்க இங்க வந்தப்ப எனக்கு என்னென்னலாமோ கிடைச்ச மாதிரி இருந்தது. இப்ப நீங்க போறேன்னு சொல்லும் போது பரவாயில்ல, எல்லாம் சரியாயிடும். அல்லா ரொம்ப அதிகமா எங்களை சோதிக்கிறாரு. அல்லாவுக்கு ரொம்ப பிடிக்கும் போதுதான் அவங்கள வச்சு ஏதாவது பண்ணுவாரு. செய்யாத குற்றத்துக்கு தண்டனை அனுபவிக்கிறது அந்த நேரத்துல தான். அப்புறம் எங்களை மறந்துடக்கூடாது. என்ன, போயிட்டு வாங்க கண்ணுங்களா. நான் கிளம்புற ஆசைனா? சரி, நல்லாருமா? வரேம்மா. சரி. Thank you.
பசங்க பரவாயில்லையே, புத்திசாலியா இருக்கானுங்க, ஆனா நோஞ்சா பயல்களா இருக்கானுங்களே. இதுக்கெல்லாம் நம்ம இறங்கணும். அம்மாடி ஆர்த்தி, இந்த கோமாளிங்க இருக்கானுங்கிற தைரியத்தில் இப்படி வந்து நின்றுட்டுருக்கியே, உன்னோட தைரியம் எனக்கு பிடிச்சிருக்குமா? வேடிக்கை பார்க்க சுற்றி ஆளுங்க இருக்கும்போது நிகழ்ச்சி பார்க்க நல்லா இருக்கும். ம், மாமா. அவனை விடாதீங்க, நாங்கள் இருக்கோண்ணே. யார் மேல? என்னப்பா இதெல்லாம்? நாங்க ஒண்ணுமே பண்ணல, நாங்க யாரையும் கடத்திட்டும் போல. எல்லாரும் எங்களை சந்தேகப்பட்டப்போ நாங்க ஒளிஞ்சிருந்தோம், அவ்வளவுதான். நாங்க நிறைய தப்பு செஞ்சிருக்கோம், ஆனா யாருக்கும் துரோகம் பண்ணல. எங்களால அந்த மாதிரி எல்லாம் செய்ய முடியாது.
நாங்க செஞ்சது யாருக்கா தப்பா தெரிஞ்சா எங்களை மன்னிச்சிருங்க. ஆர்த்தி, அப்பா, ஆர்த்தி, அம்மாடி, அம்மா, எங்க அம்மா போயிட்டு? ரொம்ப சந்தோஷமா இருக்குப்பா. இந்த உதவிய நான் என்னைக்கு மறக்க மாட்டேன். உள்ள வாங்கப்பா. இல்ல, நாங்க இப்ப வரல. இவ செஞ்ச முட்டாள்தனம் உங்க பொண்ணை காதலிச்சது மட்டும்தான். இதுக்கு நாங்களும் ஒரு விதத்துல சப்போர்ட் பண்ணோம். அப்படி நாங்க செஞ்சது தப்புதான். இவ விருப்பம் தான் எங்களுக்கு பெருசா தெரிஞ்சது. சரியா தப்பான்னு எங்களுக்கு தெரியல. இனிமே நாங்க யாருக்கும் கஷ்டத்தை கொடுக்க மாட்டோம். ஒவ்வொரு விஷயத்தையும் அனுபவப்படும் போது தானே நம்ம பாடம் படிக்கிறோம். நானும் படிச்சிட்டேன். தகுதி தெரியாம காதலிக்க கூடாதுன்னு. நீ அழகா திறமையா இருக்க. நல்ல படிச்ச மாப்பிள்ள உன்னை தேடி வருவான். உன்னைய தேடி கண்டிப்பா. உனக்கு நடந்த எல்லா விஷயத்துக்கும் நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். நான் வரேன். வருங்க. கடந்த காலம் ஒரு கனவா தெரியுது. இப்ப என்னடானா விரிச்சோடி இருக்கு வாழ்க்கை. நமக்கும் சில அனுபவங்கள் வேணும் இல்ல? நம்ம ஊருக்கு வெளியிலயும் வேற ஒரு உலகம் இருக்குன்னு நமக்கு தெரிஞ்சது இல்ல? நல்லா புரியுது அன்வர். என்னோட அனுபவத்தை வச்சு நான் சொல்றேன், இது நமக்கு எப்பவுமே ஒத்துவராத வேலைடா. அண்ணாச்சி அங்க பாருங்க. வீட்டுல விட்டுட்டு போனப்ப நாலு பேரும் ஒரு விஷயத்த மறந்துட்டீங்க. கொஞ்ச நாளுக்குள்ளேயே நாம எல்லாரும் ரொம்ப க்ளோஸ் ஆயிட்டோம். என் மேல உங்களுக்கு வெறுப்பு இருந்திருக்கலாம். இருந்தாலும் என் மேல அன்பு காட்டினீங்க, எனக்கு பாதுகாப்பு கொடுத்தீங்க. அப்படி இருந்தும் என்னை ஏன் அவாய்ட் பண்றீங்க? நம்ம ஃப்ரெண்ட்ஸா இருக்கலாம்ல. எங்களுக்கு உன் மேல ஏதோ வெறுப்பு இல்லம்மா. நாங்களும் சும்மா தமாசுக்கு தான் பேசணும், அவ்வளவுதான். எதிர்பார்க்காத முடிவுகள் தானே நம்ம வாழ்க்கையே மாத்திருது. சரி, அதெல்லாம் விடுங்க. இனிமே நம்ம அஞ்சு பேர் இந்த ஊரையே ஒரு வழி ஆக்குறோம். ஒருத்தனி நம்ம சும்மா விட போறது இல்ல. இருங்க இருங்க இருங்க, எனக்கு ஒரு சந்தேகம். திரும்பவும் நம்ம எல்லாரும் ஒன்னா சுத்தும் போது திரும்பவும் இவனுக்கு இந்த காதல் பைத்தியம் வந்துருச்சுன்னா? யோ ஆசானே. என்னடா அது, நாம அப்ப பாத்துக்கலாம். அது போதும் எனக்கு. உங்களை சும்மா விடமா விடமாட்டேன்டா. பாத்தீங்களா, ஏத்துக்கிட்டங்கடா. நமக்கு பிரச்சனை வந்துருச்சுடா. இப்ப ஓடுங்கடா. டேய், நிக்காம ஓடுங்க. எதுக்கு நீ கொஞ்சம் முன்னாலே ஓடிமா.